ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நாளைக்கு லண்டன் போகணும். நீ பாட்டுக்கு அந்த வேண்டுதல் இந்த வேண்டுதல் சுத்திட்டு இருக்க. அம்மா நீ எங்க இருக்க? இது எந்த இடம்னு தெரியல. ஆனா இங்க ஏதோ ஸ்டேஷன் இருக்கு. இருங்க இருங்க யாரோ ஒரு பைய வரான் கேட்கிறேன். ஓகே லக்ஷ்மி ஜாக்கிரதையா வந்துரு. சரிங்க வெச்சிடுறேன். தம்பி தம்பி இங்க பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா? ஆ இருக்கு ஆண்டி. என்ன கொஞ்சம் அங்க டிராப் பண்றியா? ஆ உட்காருங்க. இது ஷார்ட்கட் ஆண்டி. தம்பி ஆ உனக்கு எந்த ஊரு? எங்க இருந்து வந்துட்டு இருக்க இப்போ? பக்கத்து ஊர் ஆண்டி. டியூஷனுக்கு போயிட்டு வரேன். ஓஹோ அது சரி. உங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஆண்டி. ஐயோ வெரி சாரி பா. பரவால ஆண்டி. என்ன பாத்துக்கிறதுக்கு பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க. யூ சோ லக்கி. நீங்க சரியா சொல்றீங்க ஆண்டி. எனக்கு தங்கச்சி அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா அத்தை பொண்ணுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அடேங்கப்பா. டேய் மாமா फिगर सुपर आर काड़ा कन्ना सिंक्रो साइकिल ले सिंक्रो वेरा ना बिल्ला वा सिंक्रो ए ए इले इले ए ए इले इले ए मरिया दे सिंक्रो ले ए सिंक्रो पे अंदर सिंक्रो करो सिंक्रो इले इके विडो कूड़ा ने इले कुछ वेगमा बोल इले सुन ले ला बोल रे इले तपिए पकड़िया ए ये ने विडो विडो कर ले हटिए गो मना ए विडो हटिए विडंगा हटिए विटरंगा विडो ने हटिए उठिए லண்டனுக்கு போறதுக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நீ என்னடானே அந்த பையனை பார்க்க போகணும்ங்கற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பாவங்க. அவ ஏ உயிர காப்பாத்தி இருக்கா. நான் சாட்சி சொல்லலனா அந்த பையனை ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்கங்க. லட்சுமி இந்த டைம்ல போலீஸ் கோர்ட் அது இதுன்னு போனானே என்ன ஆகும்னு யோசி பாரு. 1 இயரா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ இந்த ஜாப வாங்கி இருப்ப. நீ லண்டனுக்கு போய் தான் ஆகணும். நான் அங்க போனால என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ப்ளீஸ்ங்க. அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்ங்க. என்ன நினைக்கிறியோ செய். நீங்க எப்படி ஒரு வாரம் கழிச்சு தான லண்டன் வர போறீங்க? அதுக்குள்ள அந்த பையனோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இந்த செக் கொடுத்துட்டு வாங்க. இவ்வளவுதானே? உன் விருப்பப்படியே செய்றேன். நான் கொண்டு சேத்துறேன். சில ரவுடிங்க கிட்ட இருந்து யாரோ ஒருத்தரோட மானத்தை காப்பாத்தணும்ங்கிறதுக்காக இவன் அவங்களை கொன்னதா சொல்றான். ஆனா பாதிக்கப்பட்ட பெண் இப்ப வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. அதுக்காக தான் இவன் இந்த கொலையை பண்ணாங்கிறதுக்கு எந்த சாட்சியமும் இல்ல. பையனுடைய வயதை கருத்தில் கொண்டு செக்ஷன் 320 இன் படி 7 வருடம் சிறை தண்டனை கொடுத்து இவனை சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புமாறு உத்தரவிடுகிறேன். பெரியம்மா
கவலைப்படாத, நீ எந்த ஒரு தப்புமே செய்யல, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ தைரியமா போ. சார், என்ன அந்த பையனை பாக்குறீங்க? அவனுக்கு பெத்தவங்க யாரும் இல்ல சார். அவன் என் தம்பி பையனா இருந்தாலும் என் பையனா தான் வளர்த்தேன். அவனை வெளியில கொண்டு வரணும்னு சில மாசங்களா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், ஆனா என்னால முடியல. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சார். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவன் ஒண்ணும் கிரிமினல் இல்லையே, சின்ன பையன் தானே. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பெரிய தங்கச்சி, அவ சின்ன தங்கச்சி, இவங்க அத்தை பொண்ணுங்க சார். நாளைக்கு அண்ணனோட பர்த்டே மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ். எங்க ஃபேமிலில யார் எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த நாள்ல ஊர்ல இருந்தாகணும். இது எங்க பெரியப்பா ஆர்டர். ஏய், அசையமரே, மட்டும் குறையவே இல்ல. பாப்பா, நல்லா இருக்கமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கமா? ஏனோ 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 சந்தோஷங்கள் தானோ, சொந்தங்கள் சேர்ந்தாலே சொர்க்கம் மதுபரமே. ஏனோ 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 கொண்டாட்டங்கள் ஏனோ, உள்ளங்கள் சேர்ந்தாலே வீடும் ஒரு வரமே. உறவெல்லாம் செங்கல்களாய் ஆனால் தான் என்னடா,
பாசத்தில் கூரை கட்டி வாழ்வோம். புன்னகையே ஜன்னல்களாய் போனால்தான் என்னடா, அதன் வழியே வானவில்லை பார்ப்போம். ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி. என்னோ 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 சந்தோஷங்கள் தானோ, சொந்தங்கள் சேர்ந்தாலே சொர்க்கம் அது வருமே. கோவில்கள் குலதெய்வம் எல்லாமும் தாண்டி அன்பின்னும் கருவறை உண்டு, அதை சுற்றி வருவோமே. ஆசைகளும் கனவுகளும் எல்லோர்க்கும் உண்டு, தனித்தனியே உறங்கும் போதும் ஒரு கனவே காண்போமா. பாலாயிரமா ஏதும் அறியா ஒரு பந்தம் இதிலே, சரியா தவறா எனும் கேள்வி வருமா. தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் இருந்தாலும் கூட, அதுவும் இது போல் சந்தோஷம் தருமா. ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி, ஹாப்பி 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 ஃபேமிலி. வானத்தின் தேவதைகள் என் வீட்டை பார்த்தால் ஒரு வாரம் இங்கே தங்க அனுமதியும் கேட்குமே. சூரியனும் சந்திரனும் என் வீட்டை பார்த்தால் புன்னகையில் ஒளியை கொஞ்சம் கடன் வாங்கி போகுமே. அம்மா அப்பா மடியில் தூங்கும் நொடி எல்லாம் சுகமே, இதையும் மிஞ்சி ஓர் வரமும் உண்டா. மாமா சொல்றதுல எடுத்துட்டியா? எங்க வச்சிருக்க? பழக்கங்க தானே. வாங்க பிரசாத், இருந்த பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போகணும். கண்டிப்பா. வணக்கம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எந்திரிங்க. என்னங்க போட்டு வச்சுக்கோங்க. ஓ அண்ணே, அண்ணே இரு. அண்ணே மோசம் போயிட்ட, அண்ணே நம்ம மோசம் போயிட்டோம். என் பொண்ணு எவன் கூடிய ஓடி போயிட்டான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்ன பேசிட்டு இருக்க? ஐயோ, இந்த காரியத்தை செஞ்சதே அவன் தானே. தெரியாத மூணாவது மனுஷனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இவன் தான் அனுப்பி வச்சிருக்கான்.
மன்னிச்சிருங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணாங்க. அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? அதில் பெரியப்பா அண்ணா, இது சின்ன வயசுலயே ஒத்துக்கிட்ட சம்பந்தம் தானடா. அவ தான் ஏதோ விவரம் தெரியாம தப்பு பண்ணிட்டானா? அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஜெய், சின்ன வயசுல ஜெயிலுக்கு போய் எங்க மானத்தை வாங்கின விடா. இப்போ நடக்க வேண்டிய கல்யாணத்தை நீ பாட்டி மறுபடியும் எங்க மானத்தை வாங்கிட்ட. ஊர்ல எப்படி தலையிலிருந்து நடக்கிறது? ஏய், ஏ சம்பந்திக்கு என்னடா பதில் சொல்றது? சொல்றா இவங்கிட்ட என்ன பேசிக்கிட்டு? இதெல்லாம் உங்க அண்ணன் தான் இவனை வச்சு செய்ய வச்சாரு. இவர போய் பெரிய மனுஷன் நினைச்சா பாரு. என் கண்ணு முன்னாடியே என் சம்பந்தி அடிக்கிறேன். அண்ணா எனக்கு புரிஞ்சிருச்சுனே, இந்த வீட்ல என்னுடைய மரியாதை கௌரவம் என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு சொல்றது கொஞ்சம் கெடுஞ்சிட்டு பாத்து நிறுத்துறா. என்ன மன்னிச்சிருக்கான? மரியாதை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி சித்தப்பா. அண்ணா அவன் ஒன்னால தான் இப்படி ஆனா. நான் சொல்றது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு கும்மிடி ப்ளீஸ் சித்தப்பா. சாரி சித்தப்பா. எதுவும் சொல்ல வேணாம், உங்க உறவே எனக்கு வேண்டாம். வாடி. இவ்வளவு வருஷமா ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த இந்த குடும்பத்தை நீ செஞ்ச ஒரு தப்புனால எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டியடா. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவும் இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. போடா. விஷயமே தெரியாதா? இவன் அவங்க பெரியப்பா வீட்டை விட்டு துரத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்பல இருந்து இவன் ஹைதராபாத்ல இருக்கிற இவன் சித்தப்பா வீட்டுல இருந்து வரான். அப்படியா சார்? ஆமா. சாரி சார், உங்களுக்கு இப்பவே ஹைதராபாத்துக்கு டிக்கெட் போடுறேன். அது செய்யுங்க, போங்க. சரிங்க சார். சொல்றேன்டா, பொண்ணுங்களை கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு வேலை பண்ண, ஒரு மூணு நாள் அந்த பொண்ணை விடாம துரத்து. மூணு நாளும் அந்த பொண்ணைய பாத்துட்டு நாலாவது நாளும் அவ பின்னடியே சுத்து. ஆனா அவ உன்ன பாக்கும்போது நீ அவளை பாக்காத. அப்பா அவ டிஸ்டர்ப் ஆவா பாரு. ஹலோ, டேய் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னு சொல்றா. ஹலோ, டேய் மாமா லைன்ல இருக்கே இல்லையா? ஹலோ. கடவுளே, இவ என்ன பச்சை கண்ணு வாங்காம என்னைய பாத்து. தாத்தா
My first love story is a blind love story. தெரியாதாடுறது இந்த காஃபிய Facebookல போட்டதுக்கு 500 லைக்ஸ் வந்தது தெரியுமா? Facebookல காஃபி குடிக்க மாட்டாங்கடி பாப்பாங்க. ஹலோ கிரேசி பாய்ஸ் மியூசிக் பேண்ட். ஹலோ அங்கிள் தேஜ் இருக்கானா? ஹலோ அங்கிள் தேஜ் வந்திருக்கானா? என்னடி இவன்? சிட்டிலயே நான் பிஸியான சிங்கர். அப்பேர்பட்ட எனக்கே 5-6 ஃபோன் கால்ஸ் வர மாட்டேங்குது. ராத்திரி வந்தான். இப்பவே 60 ஃபோன் கால்ஸ். என்ன கேக்குறானோ என்னவோ. ஃபோன்ஸ் வர அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். வாடா இப்ப டைம் 9 ஆயிருச்சு. ஏர்லி மார்னிங் எந்திரச்சா உருப்படுவேன் எத்தனை முறை சொல்லிருக்கேன். ஆஹா முடி காலையில எந்திரிக்கறோம் உருப்டுறானா பேப்பர் போறோம் பென்ஸ் கார்ல தான வரணும் இல்ல? கலக்கிட்டடா தங்கம். ஆமாங்க பால் குடிச்சா பலசாலி ஆவோனா பூனை கூட பலசாலி ஆயிடுமே. என்ன கிண்டலா? சரி நான் ஒன்னு சொல்லட்டுமா? பிராக்டீஸ் பண்றவன் மியூசிக் டைரக்டர் ஆவானா நான் தான் பெரிய மியூசிக் டைரக்டரா இருப்பேன். சித்தப்பா அப்ளோல உங்களை நீங்களே தான் கலச்சிக்கிட்டீங்க. ஆ இருந்துட்டு போ. நீங்க எப்படி இருக்கீங்கண்ணே? நான் நல்லா தான் இருக்கேன். சுதாவும் ஐஷுவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணே. டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணிட்டோண்ணே. 1 வீக்ல கிளம்பிடுவோம். சரி. அண்ணா அது வந்து சொல்றேன். தேஜ் படிப்பை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியும் என்னாச்சுங்க? போனை வச்சுட்டாரு. ஐயோ தேஜ் ஒண்ணு சொன்னா போதும் போனை கட் பண்ணிடுவாரு. காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்றது தப்பா? சின்ன வயசுல 7 வருஷம் ஜெயிலே இருந்துட்டான். அதை தொடர்ந்து 2 வருஷம் ஹாஸ்டல்லயே வாழ்க்கை போயிடுச்சு. இப்பவும் அவன் பிரிஞ்சுதான் இருக்கணுமா? இந்த தடவையாவது அவனை கூட்டிட்டு போலாங்க. மாமாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம். நானும் அதான் யோசிக்கிறேன். என்னங்கடி குரங்கு கூட்ட காலேஜுக்கு போகாம இருக்கீங்க? உன் தங்கச்சி ஒரு சீனியர் ரேக் பண்ணிட்டு இருக்கா. தம் அடிக்க சொல்லி டார்ச்சர் பண்றா. உண்மையாவ சொல்றீங்க? இவ்வளவு தூரம் உன்கிட்ட வந்து சொல்றோம், அங்க வந்து கேக்குறத விட்டுட்டு எங்களை திருப்பி கேக்குற? வேற என்ன செய்வாங்களாம்? உங்களை பார்த்த உடனே வாங்க வாங்க உட்காருங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்களா என்ன? டே அண்ணா அனுப்பு. கோதாவரி எக்ஸ்பிரஸ் S4 ப்ளூ டிரஸ். தெரியாத மாதிரி என்ன ஏமாத்திட்டானே. அழக சொல்லிருக்கானே. டேய் அந்த போட்டோ போயிடுறா. இந்தா அன்னைக்கு நான் இன்னைக்கு என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நீ எங்க போனாலும் உன்னை நான் விட போறது இல்லடி. போலீஸ். அம்மா இவங்கிட்ட பிரச்சனை வேணாம். இவனை பார்த்தா எங்களுக்கே பயம்மா. இவன் என்ன சொன்னாலும் செஞ்சிருங்க. நான் கத்திடுவேன். ஏய் நான் குத்திடுவேன். என்கிட்ட பணம் இல்ல. எனக்கு பணம் வேணா கண்ணு. அப்படினா வேற என்ன வேணும் சார் ப்ளீஸ். குடியாத.
தம்மடி. வேணா சார், எனக்கு பழக்கொலை செய்யணும். தம்மடி ப்ளீஸ் சார், குத்திடுவேன். தம்மடி என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? மாமா, இவளை இப்படியே விட்டுட்டா புகையிலேயே டிராயிங் வரைஞ்சிடுவா மாமா. முடிஞ்சது சார், முடிஞ்சது சார், முடிஞ்சிருச்சு சார். இன்னொன்னு இருக்கா? போமா, கிளம்பு. இப்ப நீ பார்க்க போறது உன் ரேக் பண்ணது சீனியருடைய வீடியோவை. இந்த வீடியோவை நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும். இந்த வீடியோவும் வைரல் ஆயிடும். ஓ சீனியர் மான கப்பல் ஏறிடும். தேங்க்ஸ் டானா, கிரேட் ஜாப். ஏ சீனியர் ராகிங் பண்ண சொன்னா வேற யாரையும் ராகிங் பண்ணி என் காசு ஆடிய போட்டுட்டியடா. புஜி, உன் சீனியர் நம்ம ரெண்டு பேர் லைஃப்லயும் கிராஸ் பண்ணிட்டா. ஏய், ஏன் தங்கச்சிய ராக் பண்றியா? கொன்றுவா உன்னை. அந்த பேலன்ஸ் பணத்தை குடுக்கறியா தங்கச்சி? நான் பணம் கொடுக்க மாட்டேன். ஏன் பணத்தை கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். எதுக்கு? அவ என் சீனியர் இல்ல. ஏய், ப்ளூ Dress S4 கோச் வாட்ஸ்அப் பண்ணிருதே, அந்த பொண்ணு தானே? ப்ளூ Dressல இருந்தா பார்ட்டி கூட ராக்கிங் பண்ணியா? இது சீட்டிங். டூ மச்சா பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ண உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க சத்தம் ரோட் வரைக்கும் கேட்டிட்டு இருக்கு. ஏய், எவ்வளவு செலவு பண்ணி அந்த வீடியோ எடுத்தேன்னு தெரியுமா? செலவு பண்ணதுக்காக ஃப்ளாப் ஆற படத்தை கூட ஹிட் ஆக்கிடுவாங்களா மக்கள்? முடியாது. இங்க பாருங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. ஆக்சுவலா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இவ என்ன செஞ்சானா? இந்த சீனியரை ராக் பண்றேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ரோட்ல போறவள ராக் பண்ணிருக்கான். யார் அது? அதோ அங்க பாருங்க. இந்த பொண்ணையா நீ ராக்கிங் பண்ண? இவ போலீஸ் கமிஷனரோட போறா. கமிஷனரோட பொண்ணு? ஆமாடி, அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே? அப்படியா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா? ஒரு தடவை அவங்க பொண்ணை யாரோ அழ வச்சதுக்காக அவன அவர் என்கவுண்டர் பண்ணிட்டாராம். அப்படியா? டேய், உங்களுக்கு தெரியாதா? போலீஸ் கமிஷனர் பொண்ணையே ஏன்டா தம்படிக்க வச்ச? போலீஸ் கமிஷனர் பொண்ணுன்னா பயப்படுவேனா என்ன? அப்புறம் எதுக்கு கையெல்லாம் நடுங்குது? டேய் டேய், ஏய், அவ இதெல்லாம் பண்ணது உனக்காக தானடி? எதுக்கு அவன அழ வச்சிட்டு இருக்க? உன் பையன் இந்த வேலையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கினா தெரியுமா? என்ன தப்பா? நீ எடுத்த போட்டோ யாருது தெரியுமா? கமிஷனரோட பொண்ணுது. All the line to this route are busy. Please try after 40 years. டேய் டேய் டேய், எனக்கே விபத்தி அடிக்க பாக்கறடா வெங்காயம். எஸ், ஏய் நீ உள்ள போடி. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த கமிஷனர் இவனை ஏதாச்சும் பண்ணிட்டு வராங்க. அது கமிஷனர் பொண்ணோ இல்ல கண்ட்ரி சிக்கனோ இல்ல. அப்படியா? நீ தானே சொன்ன தேஜ் அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு. இப்படி பயமுறுத்தினா அவன் நம்ம கூட வருவான்னு பிளான் போட்டான். குறும்பு. அப்ப அந்த பொண்ணு யாரு? யாருக்கு தெரியும்? நந்தினி, 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 come on. உள்ள போ, உள்ள போ. வணக்கம் சார், வணக்கம். ஐயா, இந்த பொண்ணு என்னையும் என் டாமியும் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடலான்னு பார்த்தா ஐயா. யுவர் ஆனர், என் கிளையண்ட் ஆக்சிடென்ட்லாம் இந்த ஆக்சிடென்ட்டை செஞ்சாங்களே தவிர பிளான் பண்ணி செய்யவே இல்லை. இவருக்கும் என் கிளையண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி எந்த விரோதமும் இல்லை யுவர் ஆனர். நீ சொல்லுமா. நான் ஸ்கூட்டில போயிட்டே இருந்தனா ரோட்ல பிஸ்கெட்டை பார்த்த நாய்க்குட்டி நான் போற வழியில ஓடி வந்தது. அதை பிடிக்க இந்த கிழவை வந்தானா, அப்ப கண்ட்ரோல் மீறி இடிச்சிட்டேன். என்னம்மா, உன்னோட வண்டிக்கு பிரேக் இல்லையா? பிரேக் இருந்ததால தான் புழைச்சாரு. இல்லனா இந்த கிழவன் எப்பயோ போய் சேர்ந்திருப்பாரு. என்னம்மா மரியாதை இல்லாம கிழவன் கிழவன் சொல்லிட்டு இருக்க? நீயும் கிழவன் தானே? மறந்துட்டேன் இளைய தளபதி. ஆக்சிடென்ட் பண்ண நந்தினின்ற இந்த பெண்ணு அவங்க ஸ்கூட்டியால ராமசாமிங்கிறவரை இடிச்சுதான் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவருக்கும் அவர் நாய்க்குட்டிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண 2000 அவருக்கு கொடுக்கும்படி நான் தீர்ப்பளிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு வயசானவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசினதுக்கு
இவங்களை 15 நாள் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்க்கணும். அது மட்டுமல்ல நாய்க்குட்டியை காயப்படுத்தினதுக்கு 15 நாள் யான் மல்கேரியா சென்டர்லயும் வாயில்லாத ஜீவன்களுக்கு சேவை செய்யணும்னு தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஸ்டாப்பிங் வந்துருச்சு, பணத்தை எடு. டி உன்ன விட ஆட்டோக்காரங்களே பெட்டர்டா. ஆஹா, அப்படின்னா ஸ்னூப்பிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நாளை காலையில பொறுமையா வா. டேய் டேய் டேய், வெயிட்டிங் சார்ஜஸ் கூட கொடுத்துறேன்டா, உள்ள வாடா. தங்கோ நீ உள்ள போடா, நான் பின்னாடி வரேன். அடே ஸ்னூப்பி, ஹாஸ்பிடல்ல ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்கே. ஏமா இவ்ளோ நேரமா? இன்னும் 10 நாய்க்குட்டிகளை குளிப்பாட்டியாகணும், 6 நாய்க்குட்டிகளுக்கு ஹேர் கட் பண்ணனும், 3 குதிரைகளுக்கு பல்லு தேய்ச்சி விடணும். சீக்கிரம் ஆகட்டும்மா. ஓ மை காட், இன்னும் 10 நாய்க்குட்டிகளா? உனக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன், இந்த சேவையில இருந்து நீ காப்பாத்றியா? அம்மாடியோ, இங்க லேடி கான்ஸ்டபிள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோர்ட்ல பனிஷ்மென்ட் வாங்குறவங்க எல்லாம் இங்க இருக்கங்களா இல்லையா? அவங்க கரெக்ட்டா வேலை செய்றாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உனக்காக நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியும். என்னது? உனக்கு பதிலா இங்க யாரையாவது வச்சிடு, மத்தது நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கு யார ஒத்துப்பா? என்னமா புரியாம பேசுற? இவ்ளோ அழகா வச்சிட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஒரு இளிச்ச வயம் கூட கிடைக்கலையா? அது கரெக்ட்டா, ஆனா உடனே இளிச்ச வயம் கிடைக்கணும்னா எப்படி கிடைப்போம்? ட்ரெயின் பார்ட்டி. டேய் அண்ணா, கமிஷனரோட பொண்ணுடா. கமிஷனர் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பனா கிளம்புற. டேய் எதுக்குடா பயப்படுற? நீ என்ன தப்பு பண்ண? நான் போய் பேசுறேன், இரு. நீ இரு. ஹாய். ஹாய். அவன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட உங்களை தம் அடிக்க வச்சானே. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் அவனோட சிஸ்டர். அவனும் இவனும் ஒண்ணுதான். அதுவும் இவன்தானா? ஆக்சுவலா நீங்க அவனை கொலை பண்ற அளவுக்கு கோவம் வருதுல்ல? ராஸ்கல். அவ மேல உங்களுக்கு 2 நாளாதான் கோவம் இருக்கு, ஆனா எனக்கு ஏறக்குறைய 15 வருஷமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லா வேலைக்கும் லஞ்சம் வாங்குவான். நீங்க கமிஷனர் பொண்ணுன்னு பில்டப் கொடுத்துருக்க. ஆமா, நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி அவனை அழ வச்சிருங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துறதுக்கு என் தங்கச்சி கண்டவ காலெல்லாம் வேணா? என்னால இவளுக்கு இவ்வளவு பாசம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பணம் வாங்கிருக்கலாமே. ப்ளீஸ் ஆந்திரி, சும்மா விட்டுறாதீங்க ப்ளீஸ். அவளை ஏதாவது நீங்க பண்ணுங்க ப்ளீஸ். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உங்க அண்ணன் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இவ என்ன ரவுடி பேபி மாதிரி வரா? சிஸ்டர் சென்டிமெண்ட் வொர்க் அவுட் ஆகலையா? எஸ்கேப் ஆயிடு. ஆவ் ஏன்ரா தாங்க, நீ எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுறன்னு கேக்குறேன். ஏன்னா அவ கமிஷனர் பொண்ணாச்சே. கமிஷனர் பொண்ணுனா கொன்னுடுவலா? கொன்னுடுவலா? கொன்னுடணும். ஆமா டாடி, கொன்னுடணும். டாடி அந்த ராஸ்கல் இங்க தான் இருக்கான். சீக்கிரம் வாங்க, லேட்டா வந்தா அவ இங்க இருந்து தப்பிச்சிடுவான். அவனை இன்னைக்கு என்கவுண்டர் பண்ணியாகணும். சீக்கிரம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? சாரி மேடம். சாரியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய தம்மடிக்க வச்சிருப்ப? ஆனா நீ தப்பிக்கிறது இம்பாசிபிள். அப்படினா சிஸ்டருக்காக எடுத்து வந்து பா மேடம். அது நானா? அது சரி, அதுக்கு தான் உன் தங்கச்சி கிட்ட பணம் வாங்கிட்டல. எஸ். கோத்து விட்டான குரங்கு. இதெல்லாம் வேலைக்காகாது டாடி. கால் பண்ணி மேடம் 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 நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவோமே. நீங்க என்ன சொன்னாலும் அத நான் செய்றேங்க. சேவியா. என்னமோ நினைச்சேன், நீ நல்லா தான்டா இருக்க. உனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க? ரியலி? ஓ மை குட்னஸ், இடியட். சரி ஓகே, ஒரு 15 டேஸ் நான் என்ன சொன்னாலும் செய்யற ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு இருக்கியா? அது என்னடா பொசுக்குன்னு அப்படி சொல்லிட்டா? அது என்ன 15 டேஸ் பாய் ஃப்ரெண்டு? பொண்ணுங்க அவங்களோட உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. அவங்க கிட்ட பணம் இல்லாதப்போ நம்மள மாதிரி நல்ல பசங்களை வச்சு மசாஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சா கண்டினியூ பண்ணுவாங்க, பிடிக்கலனா கட் பண்ணிடுவாங்க. அப்படியா? அது சும்மா தான் மாமா. அன்னைக்கு ஒரு பொண்ணு என்ன ஹாஸ்டலுக்கு கூப்பிட்டு என்கிட்ட ஹேர் டை போட்டுக்கிட்டா தெரியுமா? ஹேர் டை போட்டுட்டு அது பொண்ணு இல்லடா, வயசான கிழவியா இருப்பா. ஏதோ ஒண்ணுடா. இருந்திருந்து இப்பதான் உனக்கு மசாஜ் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விட்டுறாத.
வேஸ்ட் மறந்து போயிட்டியா? சிக்கி சிக்கி டைம் ஆச்சு இல்ல வா. ஆ சிக்கி 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 ஆ ஹே ஆ நம்மள பத்தி யார்கிட்ட சொல்லல. ஓகே என்னால தாங்கவே முடியல. ஆயில் போட்டு மசாஜ் பண்ணா எல்லாம் சரியாயிடும். தேஜ் அந்த பாட்டில் எடு. எந்த பாட்டில்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் கொடுத்தால நீ வாங்கி வச்சிட்டியே அந்த பாட்டில். இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹே, என்கிட்டயே கொடுக்கற? வக்கர் தத்த பெயின்னு சொன்னார்ல, மசாஜ் பண்ண. Come on! Come on! Come on! Come on! Come on! Come on! மாமா, ஆயில் முடிஞ்சிட்டா கால் பண்ணுடா, நான் கேட் கொண்டு வரேன். போன போய்டா. ஹே பாய்ஸ், நாளையில இருந்து என்னோட வேலைகளை செய்ய என் பாய் ஃப்ரெண்ட் வருவான். அப்பா ஹே, நேத்து நீங்க மீட் பண்ணோம், மறுபடியும் என்ன? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டா ஆஃப்டர்நூன் லஞ்ச் மறந்துருவோமா தேஜ்? வாட் ஹேப்பன் தேஜ், வாட் ஹேப்பன்? அப்படினா மார்னிங் அங்க ஆஃப்டர்நூன் இங்கன்னு சொல்ல வரல. ஏய், எல்லா நாயங்களையும் கிளிப் பண்ணிட்டியா? உங்களுக்கு பல்லு விளக்காம ஏன் படுத்துக்கிட்டு இருக்க? எந்திரி, முட்டி எல்லாம் வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணுப்பா. வேடா 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 வேடா, இனி எப்பவுமே சிக்கன் புளியோதரை சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன்டா. நீங்க வேற அந்த கமிஷனர் பொண்ணோட குடும்பத்தை தாங்க முடியல சேத்து. டேய், ஆக்சுவலா அவ கமிஷனர் பொண்ணே கிடையாது, உன் சித்தப்பாவும் ஐஷுவும் போட்ட டிராமா. நினைக்கிறேன் என்ன ட்ரூப் உங்களது? Crazy Bag Music Group in 2001. Yeah. கோடிய சீக்கிரத்துல இந்தியால நாங்க பெரிய ஆல்பத்தை பண்ண போறோம். டேய், என்னடா சொல்றீங்க? சேட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு தான்டா இப்ப பிராக்டீஸ் பண்றோம். சித்தப்பா அதானே சொன்னாரு. தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு. அது சரி. உன்னை எங்கலாம் தேடுறது? வோல்டேஜ் ஹோமுக்கு போகாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, எதுக்கு போகணும்? எதுக்கு போகணுமா? என்னப்பா பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, பாடி லாங்குவேஜ்லயும் வித்தியாசம் தெரியுது. நான் யாருங்கறத மறந்துட்டியா? 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 யார் நீ? கமிஷனரோடைய பொண்ணு. அடிங்க போய்க்கால, இன்னொரு முறை கமிஷனர் பொண்ணுன்னு ஏதாவது சொன்ன கழுத்து திருப்பிடுவேன். எப்பா சும்மாறா, ஏன்டா இப்ப சொன்ன? ஹோ, எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. தம்பி, அன்னைக்கு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாரு.
என்ன நடந்துச்சு? ஒரு 15 டேஸ் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கியா? என் கூட காபி ஷாப்க்கு வரியா? காபி ஷாப் என்ன? கன்னியாகுமரி கூட வர. காபி ஷாப்க்கு போனோம். அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு ஞாபகப்படுத்துக்குமா? அதுக்கு அப்புறம் எங்க போயிட்டா இவ? எங்க போயிருந்தீங்க? சொல்றேன் தேஜ், நீ இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கல. என்னை விட அழகான பொண்ணு கிடைச்சி நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா? அதுக்காக? அதுக்காக தான் உன்கிட்ட இந்த பேப்பர்ல சைன் வாங்க வந்தேன். Just 15 days. சைன் வேணும். Silly girl. அப்படின்னு சைன் போட்டல. ஏ தம்பி, ஏ வா படி. அக்கா படிக்க கூட தெரியாதா? சரி நீ படி. வணக்கம், தேஜ் என்கின்ற நான் உண்மையாக சத்தியத்தின் படி சுய நினைவோடு எழுதுகிறேன். என் தோழியான நந்தினியிடம் எனக்கு நடந்த உண்மையான விஷயங்கள். நான் கோவால காசினோல ஆடினதுக்கு, கிரிக்கெட்ல பெட்டிங் கட்டினதுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட சீட்டாட்ட ஆடினதுக்கு, பொண்ணுங்களை பப்புக்கு ஆன்டிங்களை கிளப்புக்கு கூட்டிட்டு போறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்கையும் ஐபோனையும் வாங்கினேன். இந்த எல்லா செலவுகளையும் என் தோழியான நந்தினி கிட்ட 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்ல 50 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு, அந்த கடனை தீக்கிற வரைக்கும் நந்தினி என்ன எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு என் மேல அவளுக்கு முழு உரிமை. அப்புறம் என்னோட ஏரியா ரைட்ஸும் சேட்டலைட் ரைட்ஸும் எல்லாமே திருமதி நந்தினிக்கு சேரணும்னு எழுதி கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் அன்புடன் தேஜ். ஏண்டா சினிமா பார்க்க மாட்டீங்களா? ஒரிஜினல் லாக்கர்ல வச்சிருக்கேன். அடேய், அப்ப நீ Facebookலயும் போட்டு வச்சிருக்கலாம்ல. சூப்பர் ஐடியா, இப்பவே போட்டுடுறேன். ஏய் மாமா, இத கோர்ட்ல ஃபைல் பண்ணா செக்ஷன் 422 232 படி. நான் என்ன செய்யணும்? நீயே சொல்லி தர பாரு. இப்ப வரைக்கும் உன்னோட ஃப்ரீ டைம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ ரொம்ப ஓவரா பண்ணதால இனிமே நான் எப்போ கூப்பிட்டாலும் அப்போ 24/7 நீ வந்தாகணும். என்ன சொன்னாலும் செஞ்சாகணும். இன்னொரு கண்டிஷன், இன்னொரு தடவை மியூசிக் பேண்ட்னு சொல்லிட்டு எங்கயாவது பாடி சிந்திங்க, உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். பர்டிகுலரா அந்த குண்டு பையனை கிட்டாரோட பாத்தன் வைய போட்டு தள்ளிடுவேன். வா. ப்ரோபோசல் பென், ப்ரோபோசல் பென், ப்ரோபோசல் பென், பென் 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 பென், ப்ரோபோசல் பென், ப்ரோபோசல் பென். இன்னும் ஒன்னு தான் இருக்கு, ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு. பென் 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 பென். இங்க வா. என்ன வேணும்க்கா? என்னடா இந்த பென் வெரைட்டியா இருக்கு? இது ப்ரோபோசல் பென்னுக்கா. இது பசங்களுக்கு மட்டும் தான், உங்களுக்கு இல்ல. ஏன் பசங்களுக்கு மட்டும்? பசங்க பேசி ப்ரோபோஸ் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு பிடிக்கலன்னா செருப்பு கழட்டுவாங்கல்ல, அதனால ஒரு தடவை அமுக்குனா ரெக்கார்ட் ஆயிடும், இன்னொரு தடவை அமுக்குனா பே ஆகும். பாருங்க. ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. டேய் 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 டேய், போடு நிறுத்துடா. ஷூ சூப்பர்டா, எனக்கு ஒன் குடு. எனக்கு யாரையாவது முடிச்சு அவனுக்கு ப்ரோபோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுனா இது யூஸ் ஆகும். உங்களுக்கு எதுக்கா? ஆல்ரெடி தான் இருக்கார்ல. ஹே, இவனுக்கு எவன் கொடுப்பான்? எனக்கு யாரை பிடிக்குதோ அவனுக்கு கொடுப்பேன். ஓய் ஓகே. கண்ணில் என்னவோ மின்னல் வெட்டி சென்றதே, நெஞ்சில் என்னவோ மழை கொட்டி சென்றதே. வெண்ணிலா வந்து வண்ணத்தில் ஜொலிக்கின்றதே, வெட்கத்தில் சிரிக்கின்றதே, வேரோடு எடுக்கின்றதே. என்ன போகின்ற மண் கூட மணக்கின்றதே, மாயங்கள் நடக்கின்றதே, மாற்றங்கள் தொடர்கின்றதே. ஏனோ 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 ஏனோ. காதல் தானோ கண்ணில் என்னவோ மின்னல் விட்டு சென்றதே, இசை தொட்டு சென்றதே, தோட எட்டி சென்றதே. நெஞ்சில் என்னவோ மழை கொட்டி சென்றதே, வெயில் பட்டு சென்றதே, தடம் விட்டு சென்றதே. வெண்ணிலா வந்து வண்ணத்தில் சொலிக்கின்றதே, வெட்கத்தில் சிரிக்கின்றதே, வேரோடு கிழக்கின்றதே.
கனவில் வருபவள் நீயா இன்று என்னை சந்திப்பாயா ஹே பெண்ணே உடைகளில் புகழ்ந்தவள் நீயா இங்கேயே தித்திப்பாயா பூவிழ்ந்திடும் ஒரு சாலையில் எந்த கைகள் கொக்கும் முன்னே கவிழ்ந்திடும் இரு கண்கள் பார்த்து கட்டி அணைக்கும் முன்னே வழிந்திடும் ஒரு வியரை துளியது நீதான் கொஞ்சம் ஒற்றி எடுப்பாயா கல்லா பக்கா கண்ணை என்னவோ மின்னல் வெட்டி சென்றதே இசை தொட்டு சென்றதே தோட எட்டி சென்றதே நெஞ்சில் என்னவோ மழை கொட்டி சென்றதே வெயில் பட்டு சென்றதே தடம் விட்டு சென்றதே பெண்ணே உறவினில் உள்ள விடுவாயா என் காதல் தப்பிப்பாயா ஹே பெண்ணே உயிரில் கலந்திடுவாயா உன் காதல் சாதிப்பாயா தொடத்தொட தொடர்புகள் தொடர்ந்திட மலர்ந்திட ஆவல் கொண்டேன் கண்ணே வழித்தடங்களில் மனதை இறைத்து காதல் சொன்னேன் கண்ணே எனக்கென ஒரு பதில் என என்று நீயும் இங்கே சொல்லு கல்லா பக்கா வெண்ணிலா வந்து வண்ணத்தில் ஜொலிக்கின்றதே வெக்கத்தில் சிரிக்கின்றதே வேரோடு கிழக்கின்றதே என்னவோ என்று மண் கூட மணக்கின்றதே மாயங்கள் நடக்கின்றதே மச்சங்கள் தொடர்கின்றதே ஏனோ 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 காதல் தானோ கண்ணில் என்னவோ மின்னல் விட்டு சென்றதே இசை தொட்டு சென்றதே தோட எட்டி சென்றதே நெஞ்சில் என்னவோ மழை கொட்டி சென்றதே வெயில் பட்டு சென்றதே தடம் விட்டு சென்றதே கண்ணில் என்னவோ மின்னல் விட்டு சென்றதே இசை தொட்டு சென்றதே தோட எட்டி சென்றதே நெஞ்சில் என்னவோ மழை கொட்டி சென்றதே வெயில் பட்டு சென்றதே தடம் விட்டு சென்றதே நீங்க நினைக்கிற மாதிரி இவர் என் லவ்வர் இல்ல என்னோட அசிஸ்டன்ட் எக்ஸ்கியூஸ் மீ சார் மறுபடியும் வந்துட்டியா ஹவ் மெனி டைம்ஸ் ஷுட் ஐ டெல் யூ அகைன் அண்ட் அகைன் உங்க கூட பெரிய தலைவலியா இருக்குமா சார் ப்ளீஸ் சார் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனும் கோச் மூர்த்தி கிரிக்கெட் லீக்குக்காக யுகே போயிருக்காரு அங்க பிளேயர்ஸோட ரொம்ப பிஸியா இருப்பாரு கிடைக்க மாட்டாரு அதுவும் இல்லாம உங்களுக்கு லாஸ்ட் டைமே நம்பர் கொடுத்தனே அந்த நம்பர் எடுக்க மாட்டறாரு சார் எங்க கிட்ட அந்த நம்பர் தான் இருக்கு ப்ளீஸ் சார் கொஞ்சம் பாருங்க டூ ஒன் திங் இந்த மாசம் 20 ஆம் தேதி வைசா கிரிக்கெட் லீக்குக்கு வருவாரு அங்க போய் பாத்துக்கோ थैंक यू सो मच சார் நீ கவலைப்படாதம்மா நாம எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்ல கோச் மூர்த்தியால தான் உன் ப்ராப்ளமே சால்வ் ஆகும் இன்னைக்கு தேதி 1 இன்னும் 20 நாள் தான இருக்கு வெயிட் பண்ணலாம் இன்னைக்குள்ள நம்ம ஆளுங்களை அனுப்பி நானும் தெரிஞ்சுக்க பார்க்கறேன் थैंक यू सो मच சார் உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன் மார்னிங் பாபா வெரி சாரி சார் கஷ்டப்படுத்துறியா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியுமா டேக் கேர் என்னப்பா ஏதாவது ஃபோன் வந்துச்சா வந்துச்சு பாபா டேய் அந்த பக்கம் இருக்கிற கேட் பக்கம் கொஞ்சம் பேர் போங்க அந்த நந்தினி இந்த தடவை மிஸ் ஆக கூடாது எல்லா வழியிலயும் சுத்து போடுங்க ஹலோ எங்க இருக்க ஃபோன் எடுக்க மாட்டியா எத்தனை தடவை கால் பண்றது என்ன என்ன பேச மாட்டற சொல்லு சொல்லு ஆ பக்கத்துல தான் இருக்கேன் வர உன்னை இங்க முன்னாடி வர சொன்னல உனக்கு எப்ப சொன்னே 5 மினிட்ஸ் இங்க இல்லனா நான் ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கே போய்டுவேன் புரிஞ்சதா நீ வருவல நான் யாருன்னு காட்டுறேன் கொஞ்சம் கூட அர்ஜென்ட்டே புரியாது அம்மா நந்தினி இவங்க என்ன விடுற மாதிரி இல்ல நில்லுமா அம்மா நந்தினி நில்லு நில்லு பாசபோ பாசபோடா சீக்கிரமா போ
எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன், இறங்கு. யார் அவனுங்களா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க? யாரு? எனக்கு தெரியாது. அப்படியா? அப்படி ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போ. அப்பா அங்க வந்துட்டு இருக்காங்க. போயிடலாம். அங்க மறுபடியும் வந்துட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் போயிடலாம். டேய் இவளெல்லாம் அமைதியா கூப்பிட்டா நம்ம வழிக்கு வர மாட்டாடா. இவளுக்கெல்லாம் நம்ம வேலைதான் சரியா வரும். யாருன்னு இப்ப சொல்லு. அது எனக்கு ஊர்ல எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சாங்க. நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். டேய் வாங்கடா. ப்ளீஸ் 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 நம்ம போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன். அப்போ என் டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்றியா? கே ஸ்டைலுக்கே வரியா? ஆனா இப்போ டாக்குமெண்ட்க்கு என்ன பண்ணுவ? எங்கயே போக வேணாம். இதோ இங்கே இருக்கு. பிளானோட தான் வந்திருக்கோம் போல. இப்படி ஒரு சிச்சுவேஷனுக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ற தெரியுமா? இது என்ன பிளாங்கா இருக்கு? அப்ப நீ கையெழுத்து போட மாட்டேன். ரிலாக்ஸ். நான் பண்றேன். பண்ணு பண்ணு. போய் அவளை கூட்டிட்டு வாடா. பேப்பர்ஸ்லயும் போட்டியா பேபி? அப்ப கேர்ள் ஃபிரண்ட் டியூட்டி ஆரம்பி. ஏய் சீக்கிரம் பல வந்துடா. என்னடா போறேன். டேய் பால் பாஸ் பண்றா. என்ன பாஸ் பண்ணனும்? அந்த பொண்ணு வந்திருக்கா. போய் உன் டியூட்டி ஆரம்பி. குட் மார்னிங் பாஸ். ஏய் என்ன லேட்டா வர? உனக்காக வெயிட் பண்ணுமா? ஹெவி டிராஃபிக் பாஸ். போய் பால் போட்டு வா போ. பால் எங்க இருக்கு? போய் தேடு. அண்ணே பால் எங்க இருக்குனே? அண்ணா பால் பால் எங்க இருக்கு? டேய் பால் எங்க? ஏய் எங்க அண்ணா எங்க அண்ணா பால் எங்க இருக்குன்னு சொல்லுங்கனே. ம் தேங்க்ஸ் அண்ணா. பால் பாஸ். உன்ன என்ன சொன்ன காலையில 7 மணிக்கு வான்னு சொன்னல்ல. சீக்கிரம் போய் எல்லாரும் கட்டி வாங்கிட்டு வா. போ போ போ. ஓகே பாஸ். பணம் என்ன பணம் வேணுமா? கிண்ணடா நடக்குதுங்க. ஹலோ மாமா. சொல்ற மாமா. சொல்லி தொலையண்டா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன விட்டு சிங்கப்பூர் போறடா. அவங்க கம்பெனி ஆளுங்க 5 லட்சம் ரூபாய் சாலரி எக்ஸ்ட்ரா குடுக்கறாங்கன்னு என்ன விட்டு கிளம்புறாடா. இப்ப புரியுதா? அவ கழுத்துல தாலையை கட்டுற எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் சொன்ன. என் பேச்சை கேட்டியா? இல்லையே. லிவிங் டுகெதர் லிவிங் டுகெதர்னு கூவுன.
அவ உனக்கு ராக்கி கட்டன தங்கச்சியாச்சேடா. நீ என்ன சொன்னாலும் கேப்பா. நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவ சிங்கப்பூர் போக கூடாது அவ்வளவுதான். இப்படி திடீர்னு சொன்னா எப்படிடா? எனக்கு ஆஃப்டர்நூன் சப்ளை எக்ஸாம் இருக்குல. அதுல நீ எல்லாம் பாஸ் ஆகவே மாட்டேடா. ஏய், அங்க பாஸ் ஆகலங்கிறதுக்காக இங்க எழுதி பாஸ் பண்ண போறேன். அது வந்து மாமா அவள நீ தடுக்கலன்னா நான் மேல போயிடுவேன்டா. டேய், சென்டிமெண்டா பேசாத. ஏதாவது பண்ணுவோம். இன்னும் ஒரு மணி நேரத்துல ரெண்டு பேரும் காண்டினென்டல் ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க. ஆ சரி மாமா. எல்லாருக்கும் கொடுத்தியா? மணில உட்காரு. எங்க பாஸ்? ஆ? டாக்குமெண்ட்ஸ் படிக்கட்டுமா? ஏறு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா ஒரு half an hour போதும். இல்ல இல்ல டிராமா கம்பெனியா? அது இல்ல மாமா ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண ப்ளீஸ் மாமா. சரி பேஷண்ட் யாரு? இவதான். நானா? டாக்டர் சார் இவங்களுக்கு 1 hour ஐசியூ கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே. ஏய் இங்க என்ன நடக்குது? ஒரு 5 நிமிஷமாவது வாய் மூடிட்டு அமைதியா இரு. அவ கைய கட்டலையாடா? சாரிடா. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அவ கைய ஏன்டா கட்டி போடல? ஆக்சுவலி என்ன நடந்துருக்கு மது? எனக்கு மட்டும் என்ன தெரியும், வா போலாம். அண்ணா என்ன ஆச்சுனா? என் மனைவி சூசைட் பண்ணிட்டாப்பா. வைஃபா உனக்கு எப்ப மேரேஜ் ஆச்சு? ஓய் நம்மள மாதிரி லிவிங் டுகெதர் நீ ஃப்ளோ கட் பண்ணாத நீ சொல்லு மாமா. நான் தோ கூகுள்ல வர்க் பண்றா. ஹாஸ்டல்ல பிரான்ச்சுக்கு போனா 1 லட்சம் சாலரி அதிகமா கிடைக்குமா? நானும் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ண அதுக்கு நந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? 1 லட்சம்காக உன்னை விட்டு போவ நினைச்சியா? நான் உன்ன அப்படி சீப்பானவ இல்ல. நான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவன திட்டிட்டா. 1 லட்சம் கேவலோட 5000 கொடுத்தா போதும். உனக்கு கொண்டுட்டு ஆஸ்திரேலியா போறேன். அவ பேச்ச கேட்காம அவ கையெழுத்த நானே போட்டு அவ கம்பெனிக்கு லெட்டர் அனுப்பியிருந்த அத தெரிஞ்சுகிட்டு சூசைட் அட்டம் பண்ணிட்டாமா? மாமா சிஸ்டருக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டாடா? உன்னை விட்டு பெரிய மனசு இல்லாம இவ்வளவு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண போறாடா? நானும் கௌரவமான குடும்பத்துல இருந்துதான் வந்திருக்கேன். பணத்துக்காக ஆசைப்படுற கேரக்டர் நான் ஒன்னும் கிடையாது. நான் சிங்கப்பூர் போக மாட்டேன். ஷீலா நீ போ சொன்னால நான் போக மாட்டேன். நீ கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொல்லிடுறேன். நானே சொல்லிக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். அவ தூங்கிட்டு இருக்கா. நீ கூட ரொம்ப எமோஷனலா தெரியுமா? டேய் தங்கச்சி குட்டு போட. நீ வாமா. நாடா சிங்கப்பூர் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுல. எனக்கு அப்படி தெரியும். அது ஒண்ணு இல்ல, அவன் கேர்ள் ஃபிரண்ட் அவன் கூட ஓடி போயிட்டா. நீ வாமா. உன்ன இந்த விஷயத்த அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு மேரேஜ் கிரேஜ்னு ஏதாவது என்கிட்ட வந்து வளர்னு வை கொன்றுவ. ஆக்சுவலா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்ன நான் கலாட்டா படாதால என்ன இந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறியா? அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நான் சும்மா இருக்க. இல்லன்னா என்ன பண்ணுவ? இல்லன்னா இல்லன்னா என்ன? வந்துட்டு போனானே என் ஃப்ரெண்டு, அவளும் அவள் லவ்வரும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. வெளிநாட்டில் வேலை கிடைச்சி அவனை விட்டுட்டு போறதா இருந்தான். அவளை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த ட்ராமாவை ஒழிய உன்னை ஹர்ட் பண்ணதுக்காக கிடையாது. நீ செஞ்சதை நான் செய்யணும்னு நினைச்சிருந்தா அந்த பேப்பர்ல நான் என்ன வேணாலும் எழுதிருந்துக்கலாம். ஆனா செய்யணும்னு தோணல. எதுக்குன்னு சொல்லட்டுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி தொலைச்சிருச்சு. உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே ஃபீலிங் வந்துருச்சு. நீ என்ன பாய் ஃப்ரெண்டை தான் இருக்க சொன்ன, ஆனா நான் நிஜமான பாய் ஃப்ரெண்டாவே ஃபீல் பண்ணேன். உம்மால இருக்கிற பாசத்தால தான் நீ சொன்னதெல்லாம் செஞ்சேன். எல்லாத்தையும் காதலுக்காக தான் செஞ்சேன். ஐ லவ் யூ நந்தா. உனக்கும் என்ன பிடிக்கும்னா நாளைக்கு நீயா வந்து சொல்ல. ஒருவேளை பிடிக்காதுன்னா பாய்.
அழகை பருக எந்த மனதை தருவேனா, நீயும் நானும் ஒன்றென்பது நிஜம்தானா. மனம் தொள்ளுதே உருமானா, நீ இன்றி வாழ்வேனா. அழகை பருக எந்த மனதை தருவேனா, நீயும் நானும் ஒன்றென்பது நிஜம்தானா. பழகிட வரும் தாயந்தால் பருகிட வரும் தந்தாயே, மனம் முழுவதும் நீயே நிறைந்தாயே. தளராதா மதிமயங்கி வார்த்தை உணராதா, ஆழ மனதை தொட்டே உருவான பில்டிங்கு விரியாதா, உன் முத்தம் பட்டே உயிர் போய் விடாதா. அழகை பருக எந்த மனதை தருவேனா, நீயும் நானும் ஒன்றென்பது நிஜம்தானா. மனம் தொள்ளுதே உருமானா, நீ இன்றி வாழ்வேனா. ட்ரை பண்ணோம் சார், ஆனா உங்க பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு சார். இத சொல்றதுக்கு தான் 10 லாக்ஸ் வாங்குனியா? டிரைவர் சார், வண்டியை நிறுத்து சார். இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் கண்டிப்பா கொண்டு வந்து. கெட் அவுட். எதுக்காக என்ன இப்படி ஏமாத்துனே? லட்சுமி, நீ எதுக்கு வெளியே வந்த? ஏற்கனவே உனக்கு பிரீத்திங் ப்ராப்ளம். எதுக்காக எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க? ப்ளீஸ் கம் லட்சுமி. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நாம அப்புறமா பேசலாம். இப்பவே பேசி ஆகணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ஏமாண தக்கா பார்த்தனேன். அவனுக்கு நான் உங்களை ஹெல்ப் பண்ண சொன்னானா, நீங்க என்ன பண்ணீங்க? லட்சுமி, அது இல்ல. நான் சொல்றத கேள். நான் எத்தனையோ தடவை கேட்டேன், உதவி செஞ்சேன். நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் விட்டுட்டேன். ஆனா நீங்க எதுவும் செய்யல. அந்த சின்ன பையனுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. லட்சுமி, லீவ் இட். அவன் வந்து ஏதோ சின்ன ஹெல்ப் பண்ணான்னு லட்சக்கணக்கில் கொடுக்கணுமா என்ன? அந்த பணத்தை நான் ஒண்ணும் எடுத்துக்கல, நம்ம பொண்ணு பேர்ல சொத்து வாங்கி வச்சேன். நீங்க இவ்ளோ செல்ஃபிஷா யோசிக்கிறீங்க. ஏன் உயிரை காப்பாத்தினதுக்கு அவனுக்கு தண்டனை? லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. Yeah, Dad. We did all kinds of tests. I don't know what the problem is. Amma. Amma. Nandini. Unga appa enna yemmatittar ma. Nee Indiyavukku poi எங்கேயாவது அவனை தேடி எங்க அம்மா நீ பண்ண உதவிய மறக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றியோட உன்னை நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணுமா? நான் செஞ்ச தப்புக்கு அவன் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லணுமா? ஆசையை நீ நிறைவேற்றவல்ல. நான் இந்தியாவுக்கு போக போறேன்.
அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்ற போறான். அது மட்டும் இல்ல, நீங்க என் பேர்ல வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ அவனுக்கு கொடுக்க போறேன். What do you mean? அவனுக்கு எது கொடுக்கணும்? நீங்க என் பேர்ல வாங்கியிருந்தாலும் அது அவனுக்கு சேர வேண்டிய சொத்துதான். உங்க அம்மாக்கு தான் பைத்தியமா உனக்கும் பைத்தியமா? அந்த சைட்ட இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். அம்மா சாகும்போது இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு எதுமே செய்யலன்னு என்கிட்ட வருத்தப்பட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அவங்க சொன்னதை நான் மறக்கணும்னு சொன்னான். அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொன்னாலும் அவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் அவங்களோட அந்த ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. நான் அதை செஞ்சே தீருவேன். இந்தியாவுக்கு நீ போகவே கூடாது, உனக்கு புரிஞ்சுதா? நான் இந்தியாக்கு போகணும், போயே தீருவேன். ஹலோ சார், அந்த வைசாக் லேண்ட் மேட்டர், அதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். ஆல்ரெடி 10 க்ரோர்ஸ் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நோ நோ, அந்த சைட் உங்களோட தான், ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஓகே, தேங்க் யூ சார். யா என்னடா கண்ணா, உன் பாஸ் அரியர் செல்லிட்டு இருக்கானா? Hello, yes. Sir, உள்ள தேஜிங்கற ஒரு பைய இருக்கான், கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கூப்பிடணுமா? இங்க எக்ஸாம் நடக்குதுமா? தேஜ், நீ என்ன காதலிக்கிறங்கற விஷயத்தை அவ்ளோ நாளா ஏன் மனசுல வச்சிருந்த? என்னால உன்ன மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது, அதனால தான் உடனே சொல்ல வந்திருக்கேன். எக்ஸாம் அப்புறமா எழுதிக்கலாம், முதல்ல நீ வெளியே வந்துடு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சக்சஸ்ஃபுல்லா இந்த இயர் முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு க்வெஸ்சன் இதுல வரல. சார், மறுபடியும் என்னமா இந்த லெட்டராவது கொடுக்கறீங்களா? How dare you? இவ்வளவு நாளா பசங்க தான் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இப்ப பொண்ணுங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுவும் ப்ரொஃபசர் கிட்டயே. யாராவது சொல்லுங்கடா. பயமுறுத்துட்டானுங்க மாமா, டென்ஷன் ஆயிட்டேன். நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? I don't know why are you guys are bothering me. I can't recall why I came to India. Please don't ask the same question again and again. Now just leave me alone. I need to see my mom. Doctor, please, I need to talk to my dad. Doctor, ningala adu solunga. Doctor? Of course he is the doctor. Sir, unga phone kudukringla? I need to talk to my dad.
பொண்ணு இந்தியாவுக்கு வந்த விஷயத்தையே மறந்துட்டா. எல்லா விதத்திலயும் நாங்க ட்ரை பண்ணோம். அவ லண்டனை பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் தவிர உன்னை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியல. அவ உன்னை முழுசா மறந்துட்டாடா. मम्मी एंगे डैडी सोल रहे मामा லாக்யூனர் அம்னீஷியான் சொல்லுவாங்க பிரைன்ல அடிபட்டதனால மெமரி சேவ் பண்ற டிஷ்யூ பாதிக்கப்பட்டிருக்கு பிரைன் டெட் ஆயிருக்கு அதனால அதுல ஸ்டோர் ஆயிருக்கிற மெமரிஸ் பெர்மனன்ட்டா லாஸ் ஆயிருக்கு இவங்களுக்கு லைஃப்ல எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும் பர்టిక్యులரா சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மட்டும் தான் மறந்து போயிருக்கும் ஆனா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு ஒரு சிலர் 5 வருஷம் மறந்து போலாம் இன்னும் சிலர் 2 வருஷம் மறந்து போலாம் ஆனா உங்க பொண்ணு விஷயத்தை பாத்தீங்கன்னா 3 मंथ्स 12 டேஸ் மறந்து போயிருக்காங்க அது வந்து அவங்க அம்மா இறந்து போனது அவங்க இந்தியாக்கு வந்தது இங்க ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் எல்லாம் மறந்துட்டாங்க. Her brain is 100% perfect. Health condition is also good. சார், கரெக்ட்டா உங்க பொண்ணு எது மறக்கணுமோ அத தான் சார் மறந்திருக்காங்க. சரி, போய் மூடு. இதான் சரியான சந்தர்ப்பம் டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க சார். அப்பதான் கைமாத்த சரியா இருக்கும். இப்ப கேட்டா பொண்ணுக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்கு. முதல்ல இவள லண்டனுக்கு கூட்டி போணும். வா. அதுல சார் நான் என்ன சொல்ல வரேன்னா போய் மூடிட்டு வா. நந்தினி, போலாம் வா. டாடி, என்னடா? நான் அம்மாவோட ஆசை நிறைவேத்த தான் இந்தியா வந்தேனா? ஆஃப் கோர்ஸ். ஏதாவது டவுட் இருக்காமா? அப்படினா இந்தியாவுல நீ சந்திச்ச ஆளுங்களை யாரையாவது நான் கூப்பிட்டுமா? அதெல்லாம் தேவையில்ல டாடி. நீங்க சொன்னீங்கனா உண்மையா தான் இருக்கும். யாரையும் நான் பார்க்க விரும்பல. நம்ம உடனே லண்டனுக்கு போயிடலாம். ஹலோ தேஜ், அக்கா உங்ககிட்ட பேசணுமா? கண்ணா பிரியமா, என்னாச்சுடா உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல பிரியமா. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஏதோ ஒரு கவலையில இருந்த இல்ல பிரியமா, நல்லதா இருக்க. உன்னை பார்க்கணும் போல இருக்கடா. ஒரு தடவை வாடா. இப்ப வேண்டாம் பிரியமா, பெரியப்பாவுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். நான் இன்னொரு நாள் வரேனே. பை. அவன் வருவா. என்ன கிரவுண்டுக்கு போலையா? நீ இப்படி இருந்தா கிரவுண்டுக்கு எப்படிடா போவோம்? ஆ, நீ இப்படி இருந்தா கிரவுண்டுக்கு எப்படிடா போவோம்? டேய், எனக்கு ஒண்ணு இல்லடா. என்னடா நீ ஒண்ணு இல்லன்னு சொல்ற? உன் காதலுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எங்களுக்கு தெரியும். சரி, ஒரு வேலை பண்ணலாமா? நாம நந்து கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லலாம். ஹாஸ்பிடல் நடந்தத நீங்களே பாத்தீங்களா? என்னைய அவளுக்கு ஞாபகம் இல்ல. இதுல லவ்லாம் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? அதுவும் இல்லாம டாக்டர் தான் அப்பவே சொன்னாரு அந்த பேர் அவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வராதுன்னு. இப்ப என்ன பண்ண போற? உன்னால அவளை மறக்க முடியுமா? கஷ்டம் தான்டா. அந்த ஆண்டவன் பிரெயினுக்கு மறக்கிற சக்தியை கொடுத்த மாதிரி ஹார்ட்டுக்கும் கொடுத்த ரொம்ப நல்லா இருந்திருக்கும்.
வந்துட்டு இருக்க அந்தவே தான் ஏய் சாரி சார் சொல்லு முதல்ல கண்ணே கே வெச்சு சொல்ற சாரி சார் நந்தினியை பிடிக்க எதுக்காடா ட்ரை பண்ணீங்க அது வந்து அவங்க அப்பா தான் சொன்னாரு நந்தினியை கூட்டி வர சொல்லி டேய் அவங்க அப்பாவே என்கிட்ட கூட்டி வர சொல்ல போறாரு தெரியல ஆனா கால்கையை உடைச்சாவது கூட்டிட்டு வர சொன்னாரு எதுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா அந்த பொண்ணு வரலனா சொத்தலாம் கைய விட்டு போய்டுனு புலம்பிட்டு இருந்தாரு என்ன சொத்து என்னடா சொத்து இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார் ஆக்சுவலா நாங்க ரவுடிங்லயே கிடையாது சார் இந்தியால அவரோட ஃப்ரெண்டோட கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தோம் வேணா ஐடி கார்டை காட்டுறேன் சார் சார் நான் புள்ள குடிக்கறேன் சார் டேய் போடா தேங்க்யூ சார் போ அப்பா நந்தினியோட ப்ராப்ளமே அவங்க அப்பா தான் போல இருக்கு அதனால தான் அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கா ஹலோ மாமா நந்தினி அவங்க அப்பா நாளைக்கு லண்டனுக்கு கூப்பிட்டு போறாங்க Come on, quick, seeker aagatom. Airport ku time aichu. Maribadi India ku eppo varuvomo? 5 minutes. Sari. Okay. This is okay. Hey, pogada. Adho vanda ponnu da. Namma kitta time illa da. Airport romba dooram. Na inna oru bag vaangikiren pa. Hey, please. Nandini vandirukala? Madam, madam, madam. Madam, neenga Nandini thana? Aama. உமா ஹாய் மேடம் நந்தினி மேம் நீங்க யாரு மேடம் ப்ளீஸ் மேடம் ஆட்டோகிராஃப் மேடம் 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 நீங்க கிரேசி பாய்ஸ் ட்ரூப்ல சிங்கர் தானே we love your songs மேடம் we die for your voice மேடம் நீங்க மூவிஸ்ல பாட்டிங்கனா ஸ்ரேயா கோஷலை மிஞ்சிருவீங்க மேடம் ஆட்டோகிராஃப் மேடம் யாரா நீங்க போய்டுங்க இங்க இருந்து சார் சார் கூல் சார் we are from ABT college sir from வைசாக் சார் ஆமா சார் நந்தினி மேடம் எங்க காலேஜ்ல எவ்வளவு ஃபேமஸ்னு தெரியுமா சார் ஈவன் எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்லயே பாடுவாங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு செல்ஃபி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் மேடம் ஆட்டோகிராஃப் மேடம் என்ன ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கனா இவங்க சொல்றது எங்கயாவது பாத்துるபாங்க அதான் அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க நீ வாமா போலாம் ப்ளீஸ் மேடம் தேஜ் சார் கூட செல்ஃபி எடுத்துட்டு உங்க கூட செல்ஃபி எடுக்கணும் மேடம் தேஜ் தேஜ் யாரு தேஜ் மேடம் கிரேசி பாய்ஸ் ட்ரூப்போட ஓனர் மேடம் இதோ இவர்தா பாருங்க தேஜ்னா இப்போ உங்க என்ட்ரி டிரைவர் சீக்கிரமா ஏர்போர்ட் போங்க நோ டாடி கிரேசி பாய்ஸ் மியூசிக் ட்ரிப்க்கு போங்க சரி மேடம் நான் தேஜ் பார்க்கணும் நினைக்கிறேன் பேசணுமா எதுக்கு பேசணும் டேய் நீ செஞ்சது என்ன நம்ம எல்லாரும் இங்க ஒரு ஃபேமிலியா இருந்துட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது தேஜ் உன்ன பாக்கிறதுக்கு ஹாஸ்பிடல் வந்தா யாருன்னே தெரியாதுன்னு சொல்வியா இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் யூ நோ அது வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதால நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சாப்பிறத மட்டும் மறந்தியா தூங்கறத மறந்தியா அப்படி இருக்கும்போது தேஜ் மட்டும் எப்படி மறந்த ஹவ் அவ எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா ஐ கான்ட் பிலீவ் திஸ் காட் மஸ்ட் பீ கிரேசி நிறுத்துடா ஹ்ம் ப்ராப்ளம் தான் என்ன ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல பட் இப்பதான் எனக்கு தோணுது உங்க ட்ரூப்ல ஜாயின் பண்ணலாம்னு அதுக்கு மட்டும் வாய்ப்ப இல்ல ஏ முன்னால தான் மொத்த புரோகிராம் கேன்சல் ஆயிடுச்சு உன்ன தூக்கிட்டோம் ஏண்டா புது சிங்கருக்கு சொல்லிட்டீங்களா யாரு சொல்லடா சொல்லியாச்சு சொல்லியாச்சு ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப us again அது வந்து மிஸ்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் தலக்கு இப்ப வைக்கிறாரு
என் பிளேஸ்லனிங்கறதா உங்களுக்கு ஏ வழி தெரிஞ்சிருக்கும் சார். ஸ்ட்ரீட் சிங்கர் ரேஞ்சில இருந்து ஸ்டேஜ் சிங்கர் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோனி கம்பெனிக்கு ஆல்பம் பண்றதா நந்தினியா கெஞ்சி தான் எங்க ட்ரூப்ல ஜாயின் பண்ணா. அவகிட்ட எல்லா சாங்ஸையும் கொடுத்து நாங்க பிராக்டிஸ் பண்ண வச்சோம். இன்னும் 15 டேஸ்ல வைசாக் டூர் இருக்கு. சடனா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு கிளம்புங்க இங்க இருந்து. நீ இல்லனா இன்னொரு சிங்கர் கிடைக்க மாட்டாங்களா? இங்க இருந்து போ. இடியட்ஸ். வாமா. கம் லெட்ஸ் கோ. கரெக்ட்டா சொன்னா மச்சான். கவலையப்படாத. பிளான் பி. நந்தினி மேடம் எங்கயா இருக்கீங்க? மாயா சேனல்ல இருந்து வந்திருக்கோம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க மேடம். ஏய் எப்பவும் எங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பீங்களா? போங்கடா. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நெக்ஸ்ட் சோனி ஆல்பம்ல லீட் சிங்கர் உங்க பொண்ணு தானே? மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் ஒரே ஒரு பதில் சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரே ஒரு கேள்விதான் மேடம். நான் என்ன சொல்லணும்? Let's go. இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு டாடி. சின்ன வயசுல இருந்து எனக்கு மியூசிக்னா உயிர் இல்ல. அம்மா அசிங்க நேரவேத்து வந்து போய் இவங்க எனக்கு பழக்கமா இருப்பாங்க. இவங்க ட்ரூப்ல பாடி நான் சிங்கரா ஃபேமஸ் ஆயிருப்பேன். நீ எதிர்பார்க்கிற லெவல் இல்லமா இவங்க. அவங்க ஃபேஸ பாரு. அவங்களுக்கு மியூசிக்கு சம்பந்தமே இல்ல. பர்టిక్యులரா அந்த குண்டன பாரு. ஓ ஆ ஆ. அவ முகத்துக்கு மியூசிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ये पेच केले इदल्लामे टाइम वेस्ट लेट्स गो प्लीज डैडी 15 डेज தான நான் உங்க கூட பாடிட்டு வந்துறேன் நோ அம்மா நான் ஒத்துக்க மாட்டேன் வா போலாம் இதுக்கு மேல ஃபோர்ஸ் பண்ணாதீங்க உங்க பொண்ணுக்கு டவுட் வந்து எல்லாமே தெரிஞ்சு போய்டும் சரி அம்மா போ ना उंगे ट्रूपले पाड़ रहे 15 डेज़ प्रैक्टिस को वरे वरुविंगे या वर माटिंगे मरुबड़ी उंगल के ये दावदे एक्सीडेंट आच्छीन वच्चिकोंगला आप रे इंगे नेलमा येन्ना वरुदे वेनुना अग्रीमेंट पोटकला पलस मरंदाल कैरेक्टर मारे वेले अग्रीमेंट गाटुंगे नाले लेरन तो इंगे ना प्रैक्टिस को वरे ओके बाय स्टॉप इट या बाबा नहीं நம்ம கூட 15 நாள் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். இதுக்குள்ள அவ இந்தியாவுக்கு ஏ வந்தா? அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சாகணும். அப்ப லவ் ஸ்டோரி எதுவும் இல்லையா? ஆ தங்க கல்லுக்காக வலைய வெறிக்கும் போது தங்க மலைய வந்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களாடா? இல்ல. அப்ப நெக்ஸ்ட் பிளான் நாங்க பிளான் பண்றோம் நீ அத ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேடா. दा इरकल ले कम ऑन गाइस உங்கள பெடிரனா குத்திடுவோம் போ யார் கம்பஸ் பண்ணது எந்த ஸ்கேல்ல பாடட்டும் பெரிய ஸ்கேலோ சின்ன ஸ்கேலோ ஏதோ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோமா இல்லனா வாங்க கடைக்கு தான் போறோம் வெளிய போ वेलियो पोड़ा ना। ओके गाइस, प्रैक्टिस। फोटो, फोटो। जस्ट अ स्मॉल ब्रेक मैम, प्लीज।
Yes! ஹர்ஷா என்ன நந்தினி இந்த போட்டோ அது உங்க ரெண்டு பேர் கதையில ஒரு ஸ்வீட் மெமரி தேஜு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல பார்த்தாரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு அப்ப நீங்க தான் அவரை கண்டுக்கவே இல்லை அப்போ உங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணாரு பிளான் பண்ணாரு Excuse me. எப்படி இருக்க? நீ எப்படி இருந்தா எனக்கு என்னடா வந்தது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ஒரு பொண்ணுக்கு நான் ப்ரோபோஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். ப்ரோபோஸ் பண்ணு? அதுக்கு எதுக்கு என்கிட்ட கேக்குற? அது ஏன் கேக்குறேன்னா, உங்களை மாதிரி அழகான பொண்ணுகளுக்கு டேஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும்ல. நீங்க ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கனா அது எனக்கு வொர்க் அவுட் ஆக வாய்ப்பிருக்கு. எதுக்கு இந்த பூ போட்ட சட்டை? இது எடுத்துட்டு நல்ல கிளாஸ் ஆன சட்டை போட்டுக்கோ. அந்த லுங்கி எடுத்துட்டு நல்ல ஒரு ஜீன்ஸ் வாங்கி போட்டுக்கோ. ஓகே மேடம். என்ன இது? பைத்தியக்கார மாதிரி இந்த முடி எடுத்துடு. கணத்துல இருக்க மச்சமோ எடுத்துடு. டோட்டலா உன் பாடி லாங்குவேஜ் மொத்தமா மாறிடும். நீ நல்ல லவ் சாங்ஸ் கேளு. அப்பதான் நீ சூப்பரா இருப்ப. எந்த பொண்ணா இருந்தாலும் ஈஸியா விழுந்துடுவா. அப்ப சரி மேடம். ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டே நீங்க நடந்து போகும்போது அதே கண்கள் கண்டேன் எந்த மனதினை தந்தேன் விலகாமல் உன்னை தேடிட வந்தேன் என்னை தொட்ட திண்டல் அணைத்தால் உந்தன் வாசம் மனதோ எங்கும் தினம் பேச அதுக்கப்புறமா நீ எங்க ட்ரூப்ல ஜாயின் பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைய காலேஜ் ப்ரோக்ராம் பண்ணோம் குடி குண்டாய் என்னாலும் சிரிக்கின்றாய் எதேதோ செய்கின்றாய் நான் மயங்கி சாகின்றேன் உன்னேசம் காண்கின்றேன் உன்னன்பில் தோற்கின்றேன் சுவாசங்கள் மோதும் முன்னே சொர்க்கத்தை தந்தாய் கண்ணே எங்கேயோ தொலைந்தவன் நானே நீ காட்டும் பாதை போகிறேனே எங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சா அது அவனுக்கே தெரியாதே நானா ஒரு ஃப்ளோல உறறேன் ஹலோ எல்லாரும் எங்க இருக்கீங்க இன்னைக்கு நமக்கு பிராக்டீஸ் இருக்கா இல்லையா ஏ இருக்கு இருக்கு ஒரு 1/2 hourல வந்துருவோம் நீ அங்கே இரு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அங்க மட்டும் போய்டாத ஏன்டா ரூம் லாக் பண்ணிட்டியா இல்லடா மாமா மறந்து போயிட்டேன் ஐயோ டேய் உனக்கு தெரியும்லடா அந்த ரூமுக்கு யார் போனாலும் தேஜிக்கு பிடிக்காதுன்னு அவன் லவ் ஸ்டோரி அந்த மாதிரிடா முதல்ல நீ போனை கட் பண்ணிட்டு பேசுடா ஐயோ சாரிடா நான் கட் பண்ணவே இல்லடா நம்மள அப்ப ஒன்னா சேர்ந்து நிறைய மியூசிக் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்ப ஒரு நாள்
பாத்தீங்களா நான் கேட்ட உடனே எல்லாரும் கை தூக்குனீங்க ஆனா இந்த பையன் என் கையில இருந்து எடுத்துட்டு போயிட்டான் அது ஏன் உங்களுக்கு யாருக்கும் தோணல நீங்க சும்மா கேக்குறீங்களோன்னு நினைச்சோம் யாராவது பணத்தை ஃப்ரீயா கொடுப்பாங்களான்னு நினைச்சோம் ஆனா லைஃப் இப்படிதான் வேணுங்கறத கேக்குறதுக்குள்ள வேற ஒருத்தங்க எடுத்துட்டு போயிடுவாங்க எதையுமே மனசுல வச்சுக்க கூடாது எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கணும் அது பணமா இருந்தாலும் மனசா இருந்தாலும் அக்கா இந்த நோட்டை தேஜானாதான் வாங்கிட்டு வர சொன்னாரு ஏய் பாத்து 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 தேஜ் ஐ லவ் யூ இவ்ளோ நடந்து எதுக்காக என்கிட்ட மறச்சிங்க மறந்து போனதுக்கு அப்புறம் இத எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா எம்பாரசிங்கா இருக்கும்டா தேஜ் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான் நீ என் ஆசைகள் தீர்ந்தாய் காதல் தரும் விருந்தாய் இரவெங்கிலும் மலர்ந்தாய் ஓ நீ கைகோர்த்திட வருவாய் நெஞ்சோடுதான் அணைப்பாய் போன உயிர் தருவாய் செங்காங்கள் பூவினை சூடி கண்ணாளனின் தோள்களை வருடி தினம் ஏங்கும் உள்ளத்தை திருடி என்னோடு நீயடி என்னாடும் ஓயே 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 எதுக்குடா அவங்கிட்ட போய் சொன்னேன் நந்துக்கு ஆக்சிடென்ட் பண்ணி ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணேன் ஒருவேளை அவளுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கலாம் சப்போஸ் அதுவே உண்மையா இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி வந்த காதல் மறுபடியும் போகாது இல்ல நந்தினி மறந்து போனாலும் அவன் மனசுல இருக்க காதல் அப்படியே தான்டா இருக்கும் அதை வெளியே எடுக்கணும்னு தான் எங்களோட பிளான் இங்க பாரு தீ இங்க பாரு நந்து லண்டனுக்கு போயிட்டா திரும்பி வரமாட்டா எது பண்ணாலும் இந்த 15 டேஸ் குள்ள தான் பண்ணனும் இல்லனா லைஃப் முழுக்க நீ கவலைப்படுவே அது இல்லடா டேய் நீ நல்லவன் இல்லன்னு சொல்லலடா ஆனா லவ் விஷயத்துல அப்பப்ப சின்ன சின்ன போய் சொல்லி தான் ஆகணும் ஆமாடா மாமா உன் லவர் உன்கிட்ட லவ் சொல்ல வரான்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் என்னால ஓயாம சொல்ல முடியாது புரியுதா கொஞ்சம் இன்ட்ரஸ்டோட வர்க் பண்ணுங்க எக்ஸ்கியூஸ் மீ ஐ டோன்ட் டிஸ்டர்ப் ஓ நந்தினி நீங்களா எப்போ வந்தீங்க வாட் எ சர்ப்ரைஸ் வாங்க வாங்க நான் தேஜ் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் கொஞ்சம் வெளிய போறீங்களா ஓ ஷூர் வை நாட் வாங்கடா பைடா ஆல் தி பெஸ்ட் ரா சந்திக்கணும்னு காலையில இருந்து காத்திருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோமா அது வந்து உண்மை சொல்லு நான் உன்னை லவ் பண்ணேனா நான் உன் கையில ரிங் போட்டேனா நம்ம ரெண்டு பேரும் டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இது என்ன உன்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்ன ட்ராப் பண்ண வந்தப்போ உன் மொபைல மறந்துட்டு போயிட்டேன் நீ என்ன ஏமாத்திட்டல உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்ட நான் உன் பின்னாடி சுத்துனங்கறது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உன் ட்ரூப்ல பாடுனேனோ நான் உன்னை லவ் பண்ணனும் சொல்லி போய் சொல்லிட்டே இல்ல அசிங்கமா இல்ல என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த அளவு கையமாத்துவ ஆக்சுவலா இது எல்லாமே உண்மை நம்பி நான் உன்னை லவ் பண்ணிருந்தா என்னோட லவ் கடைசில என்ன ஆயிருக்கும் அது இல்ல சீ நந்து நான் சொல்றது கொஞ்சம் இனி எது சொல்லாத குட் பை தப்பு எந்ததா மாமா பண்ணது யாரா இருந்தாலும் தப்பு தானே பண்ணிருக்கோம் உனக்கு கவலையா இல்லையாடா கவலை இல்லடா காதல் இருக்குல்ல அதான் கொஞ்சம் வலிக்குது டேய் ஒரு முறை போன கூட எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட உன் நம்பர் இல்லல இல்ல ஓகே அண்ணா டேய் கம் டு மேர் பாபா
போட்டோல இருக்கிறது யாரு மம்மி? அவர் ஆர்ஃபன் ஸ்கூல் பிரின்சிபல் கங்காதர் சார். நான் சின்ன வயசுல அவர்கிட்ட தான் படிச்சேன். டிரைவர், மெஹர்பாபா ஆசிரமம் எங்க இருக்குன்னு தெரியுமா? அங்க போங்க. டேய், ஏன்டா அப்படி மெசேஜ் பண்ண? நந்து என் கூட ஒண்ணா இருந்தப்போ ரெண்டு மூணு தடவை அந்த ஆசிரமம் ஸ்கூல்ல டிராப் பண்ணிருக்கடா. அப்ப இந்தியா வரதுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குடா. அதனால தான் அவளுக்கு அப்படி மெசேஜ் அனுப்புன. ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல. டேய் மாமா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இது தேவையாடா? அவ எங்க வேணால போடு, நமக்கு என்ன? விட்டுரு. டேய், நந்தினி இப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொன்னதுக்காக இந்த நிலைமையில அவளை விட்டு போறது தப்புடா. அவளுடைய அப்பாவே அவளுக்கு ப்ராப்ளமா இருக்கும்போது வேற யார் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? மடா. யா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 1 வீக்ல இவ்ளோ நடந்துருக்கா? சார், ஆக்சுவலா நான் எதுக்கு இந்தியா வந்தேன்? உங்களை பார்க்கிறதுக்கு நான் எதுக்கு வந்தேன்? சொல்றம்மா. உங்க அம்மா சாகரத்துக்கு முந்தின நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீ வருவேன்னு உனக்கு உதவி பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த பையன் யாருன்னு தேடி இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த பையன்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கங்கிற செய்தியை கேட்டேன். ரொம்ப வேதனையா இருந்தது. அதுக்கப்புறமா தான் நீ என்னை பார்க்க வந்தேன். அந்த பையனோட அட்ரஸுக்காக நாம ரெண்டு பேரும் அந்த பையன் படிச்ச ஸ்கூலுக்கு போய் விசாரிச்சோம். மேடம், நீங்க கேட்ட அந்த இயர் ஃபைல்ஸ் சமீபத்துல நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு மேடம். ஒரு வேலை பண்ணலாம் மேடம். அந்த டைம்ல மூர்த்திங்கிற ஒரு கோச் இருந்தார் மேடம். அவர் பசங்க கூட ரொம்ப க்ளோஸா இருப்பார். அவரை சந்திச்சீங்கன்னா மேபி டீடைல்ஸ் கிடைக்கலாம். அவர் எங்க இருப்பார் சார்? மூர்த்தி சார் இதுக்கு முன்னாடி பெரிய கோச்சிங்க. ஆட்டோரக் ஸ்பான்சர் பண்ற இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீமுக்கு அவர் தான் கோச். ஹைதராபாத்ல அவரோட ஆபீஸ் இருக்கு, போய் என்கொயரி பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீ ஆபீஸுக்கு போய் என்கொயரி பண்ண. இந்த மாசம் 20ஆம் தேதி மூர்த்தி சார் வைசாக்கு வருவார்னு சொன்னார்னு என்கிட்ட வந்து நீ சொல்லிட்டு போன. அப்ப போன பொண்ணு இதோ இப்பதான் வரேன். அப்படினா அம்மாவுடைய கடைசி ஆசை நிறைவேற்றதான் நான் இந்தியா வந்தேனா? ஆமாமா. அப்பா ஏன் இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறாரு? கேவலம் பணத்துக்காக என்கிட்ட எல்லாமே மறைச்சாரு. நடந்ததை விட்டுருமா. By the God's grace, இப்ப எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடுச்சு. உங்க அம்மாவுடைய ஆசை நிறைவேறுறது தான் இம்பார்ட்டன்ட். Yes sir. கோச் மூத்தி சார் 20 நாள்ல வைசாக்கு வருவார்னு சொன்னேன். ஆல்ரெடி 15 டேஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 5 டேஸ் வெயிட் பண்ணோம்னா மூர்த்தி சாரையும் பார்க்கலாம், அந்த பையனை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கலாம். வாடா. டேய், இந்தா இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கோ. போயிட்டு வரேன் சார். நல்லதுமா. வா 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 வா. நந்தினி, அம்மா உங்க அப்பாவுக்கு நீ இங்க வந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை லண்டனுக்கு கூப்பிட்டு போயிடுவாரு. தெரிய விட மாட்டேன் சார். இந்த 5 டேஸ் டேடி மேனேஜ் பண்ணி லண்டன் போகாம வைசாக் போறேன். என்னடா கடைசி வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சு. அவங்க அப்பாவுக்கே தெரியாம இவ எதுக்கு போகணும்னு நினைக்கிறா? நந்தினியோட அப்பா வந்திருக்காரு. என்னடா ஆண்ட்ர, நந்தினியோட அப்பா வந்திருக்காரு. டாடி மியூசிக் பேட் ஆபீஸ்ல இருக்காரா? என்ன சார் இவ்வளவு தூரம்? வேர் இஸ் மை டாட்டர்? அது பொண்ணு அவ வீட்ல இருக்கணும், இல்ல ரிஹர்சலுக்கு இங்க வந்திருக்கணும். அவ இங்க இல்லையே. ஃபோன் பண்ணா ஃபோனையும் எடுக்கலையே. டாக்குமெண்ட்ஸ் கூட எழுதி வாங்கிட்டீங்க. ஏதாவது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையாடா. விசில் அடிச்சு என்ட்ரி ஆகாம இருக்கலே. ஆமால. என்ன டாடி சடனா வந்திருக்கீங்க? நீ எங்கம்மா போயிருந்த? எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டே தெரியுமா? என்ன தேஜ், டாடி கிட்ட சொல்லலையா? நம்ம ரெண்டு பேரும் பிராக்டிஸ் போயிருந்தோம்ல. போயிருந்தோம்ல. டாடி, தேஜ் ரொம்ப கிரேட் டாடி. ஃபியூச்சர் ஏஆர் ரஹ்மான். மியூசிக் ப்ரோக்ராம எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ணிருக்காரு தெரியுமா? இமிடியேட்டா வைசாக் போயாகணும். வைசாக? இங்க தான பிராக்டிஸ் பண்ணனும்னு சொன்னாயே, திடீர்னு என்ன? இப்பதான் சேஞ்ச் ஆச்சு டாடி. இல்லையா தேஜ்? அப்படிதான், அப்படிதான். இன்னைக்கு என்ன நம்ம கிட்ட ரொம்ப பாசத்தோட பேசுற மாதிரி தெரியுது. அது அவங்க அப்பனுக்கு தெரியாம எஸ்கேப் ஆகணும் இல்லையா, அதுக்கு தான் பிளேட்ட மாத்தி மாத்தி போடுற. அடங்க அப்பா, நான் கொடுத்த ரிவிட்ட பாரு. சார், எங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. இனி நீங்க உங்க பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு லண்டனுக்கு புறப்படலாம். நீ கொஞ்சம் சும்மா, நான் தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன்ல. சரியாம்மா, எழுந்திரிங்க, சீக்கிரம் கிளம்புங்க. வாட் ஹேப்பன்? என் ஃப்ரெண்டுக்கு மூட் சரியில்லை, லவ் பிரேக்அப் ஆயிடுச்சு, ஃபுல் அப்செட்ல இருக்கான், ப்ரோக்ராம் பண்ண முடியாது. சார், நீங்க தயவு செஞ்சு போகலாம். எப்படிரா? அவங்களே சொல்லிட்டாங்க, நம்ம போக வேண்டியதுதான். 1 மினிட் டாடி.
என்ன தேஜ், உனக்கு பிரேக்அப் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்ல. யார் அந்த பொண்ணு சொல்லு. அவளை நான் கன்வின்ஸ் பண்றேன். ஐயா, அவளை கன்வின்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவ வேற நடக்க எவ்வளவு வேணாலும் போய் சொல்லுவா. அவளை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். உன்னால முடியாது. என்னடா ஓவரா பண்றீங்க? நாங்க போய் சொன்னா மட்டும் உனால தாங்க முடியல. நீ போய் சொன்னா மட்டும் நாங்க அமைதியா இருக்கணுமா? மகர் பாபா ஆசிரமம். கேட்டடியா? யா, நீ யாரையோ சந்திக்க வைசாக் போற. அந்த விஷயமும் உங்களுக்கு தெரியும். ப்ளீஸ் டா, நான் உங்களுக்கு எவ்வளவு பணமா தரேன்? என்ன கூட்டிட்டு போங்கடா. என்னது பணமா? நாங்க உங்களுக்கு அவ்வளவு கேவலமா தெரியுமா? சார், இதெல்லாம் முறையே இல்ல சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சாரி, ஏதோ பதட்டத்துல பேசிட்டேன். ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. என்னமா என்ன டிஸ்கஷன்? வைசாக் புரோகிராம் இருக்குதா இல்லையா? டேய், என்னடி வரறடா? என்ன கூட்டிட்டு போறன்னு சொல்லுங்கடா. அபிஷேக கேக்குறா, ஓகேன்னு சொல்லுடா. ஓகே சார், புரோகிராம் கன்ஃபார்ம். உங்க பொண்ண வைசாக் கூட்டிட்டு போற. நாளைக்கு ஸ்டேஜ் வந்து பிக்கப் பண்ணி ரெடியா இருக்க சொல்லுங்க. டாடி, நீங்க 20th மட்டும் வைசாக் வந்துடுங்க. அந்த நாள்ல நம்ம கண்டிப்பா லண்டன் போய் ஆகணும். உட்கார்றதுக்கு தூரம் டாக்ஸி இல்ல. முன்னாடி வந்து உட்காரு. என்ன நந்து, சாப்பிட்டியா? ஹலோ, என்கிட்ட தேவையில்லாம பேசாத. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு அக்ரிமெண்ட் தவிர வயசா போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ, புரிஞ்சுதா? எல்லாம் சரிதா. கண்ணு, ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ யாரோ நான் யாரோ பா. இது சும்மா ஜஸ்ட் ட்ரைலர் மட்டும் தான். ஊருக்கு வாடி தங்க உனக்கு ஸ்ட்ரோக்கே கொடுக்கறேன். மவன சிரிச்சனா? சாரி தம்பி, டேங்க் ஃபுல் பண்ணு பா. அக்கா, டேய் தேஜு, அம்மா கூடம் சரியில்ல. நீ இப்ப எங்க இருந்தாலும் சரி, சீக்கிரம் வந்துடுறா. நான் வரேன். எங்க போயிட்டு இருக்க?
எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ இங்கே கார்ல வெயிட் பண்ண, நான் சீக்கிரமா வந்தேன். நானும் கூட வருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றல, மரம் இரு. என்ன இங்க தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலை? பசிக்குதே, தின்ன போறேன். நான் தனியா இங்க என்ன பண்றது? இந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு, கண்டிப்பா அது நடக்கும். அம்மா, இவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. இவன் கிட்ட இருந்து என்ன எவ்வளவு சீக்கிரம் பிரிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரிச்சிடுங்க ப்ளீஸ். எங்க போயிட்டு இருக்கோம்? இதுக்காக தான் பெரியமா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா? ஆ, நார்மலா கூப்டா நீ வர மாட்டல, அதான் இப்படி சொன்னேன். லூஸ், பெரிய பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா. சரி, நான் கிளம்பறேன். டேய் தேஜ், ஒரு முறை என் பேச்ச கேளுடா. நான் கிளம்பறேன். டேய் தேஜ், இருடா, என் பேச்ச கேளுடா. டேய் தேஜ், யாரு? உங்க வீட்டுக்கு ஒரு திட்டு போய் வந்திருக்கோம். வந்துட்டானா? எனக்கு தெரியும், இன்னைக்கு அவனுக்கு பிறந்தநாள். யார் அண்ணி? திருட்டு பையன் வந்திருக்கானா? சூப்பர். நீ அவன் கூட தான் வந்திருக்கியாமா? என்ன லூசா, யாருக்கா வந்திருக்கா? ஸ்மோக் பாப்பா. தேஜோவனை லவ் பண்றா. தேஜோ லவ் பண்ற பொண்ணே வா. ஓ வாமானந்தினி. ஏன் பேரு இவங்களுக்கு எப்படி தெரியும்? மம்மி, பெரியம்மா, சித்தி, அவங்க அத்தை, மொறப் பொண்ணு. ரெண்டு பேருக்கு ஒருத்த மாசம் கல்யாணம். குரங்கு குட்டி என்னோட தங்கச்சி. லட்சுமி, என்ன அந்த சத்தம்? இம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? என்ன அங்க சத்தம்? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம தேஜோட பிறந்த நாள். அவனே இல்லனாச்சு, பிறந்த நாள் வேறயா? போங்க எல்லாரும். யார் ஆண்டி இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறது? இந்த பொண்ணு யாரு? பெரியப்பா, இவன் என்னோட ஃப்ரெண்ட். சம்மர் ஹாலிடேல சோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. சரி, ஓகே, போய் தூங்குங்க. ஏய் இரு இரு, அது என்ன? என்ன உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? தேஜோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏ, லாஸ்ட் இயர் அக்காவோட கல்யாணம் நடக்கும்போது அப்போ போனவ, இப்போ வந்திருக்கான். இதான் தேஜோட ஃபிளாஷ்பேக். ஐயோ, வந்துட்டு இருக்க மம்மி. ஓ, இவனுக்கு இவ்வளவு ஃபிளாஷ்பேக் இருக்கா? வயசாக்கு கோச் வரதுக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு. இந்த நாலு நாள் அவங்க கூட தனியா இருந்தானா என்ன டார்ச்சர் பண்ணிடுவான். இந்த நாலு நாள் நான் இங்க இருந்தாதான் சேஃப். எப்படியாவது இங்கே இருக்கணும். விடுக்கா, உங்களுக்கு உடம்பு சொல்லுன்னு என்ன கூப்பிட்டீங்க? ஏய் வாய் மூடுடா, இல்லைனா நீ வருவியா? சாப்பிடு. ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே கண்ணா, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ, ஹேப்பி பர்த்டே டு யூ. ஏய் வாமா. அட வாமா, இது புடி. பெரியமா, அது ஒரு பேஸ்ட். அப்படியா? 5 minutes, நானே வரேன். எனக்கு கால் ரொம்ப வலிக்குது. 2 days க்கு அப்புறமா போலாமா? ஏய், என்ன செட்டிங்க? அவ்வளவு சீனால 2 minutes தான் கிளம்புறோம். என்னது, கிளம்ப போறியா? பெரியமா, பெரியப்ப பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். அப்படினா எனக்கு உண்மையாவே உடம்பு சரியில்லைனா போய்டுவியா? பெரியமா, அடச்சி, இப்படி எத்தனை நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருப்படா? உங்க மேல பாஸ் இருந்தா அவனும் இருப்பான் ஆண்டி. ஏய், இது என்ன ஃபிட்டிங்க? டேய் கிளம்பணும். பெரியப்பா பாக்கறதுக்குள்ள கிளம்பி ஆகணும். பாத்ரூம் இங்க இல்ல, மேல் ரூம்ல இருக்க, சீக்கிரம் போ. எப்படியாவது இங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணுமே. என்ன பண்றது? எஸ்,
எடுத்துட்டா நீ எப்படிடா போவ? சந்திரவும் வந்துட்டு இருக்கான். நீ மட்டும் வர வரன்னு சொல்லி வர மாட்டேங்கிற பெரியப்பா. Get out. பெரியப்பா. That's not my problem. அப்படினா இந்த புரோகிராம் கட். No. 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 பீரோட என் பர்ஸ் இருக்க எடுத்துட்டு வா. ஹலோ வீராச்சாரி, எங்க ரூம் கதவு சரியா மூட மாட்டேங்குது. நீ ஒரு முறை வந்து பாரு, சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. சரியா? என்னம்மா நீ இங்க இருக்க? ஓ, தேஜு உன கூட்டிட்டு போயிடுவான்னு நீ பயந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அவனை நான் சமதிக்க வைக்கிறேன். நீ இங்கதான் இருக்கியா? ஏய், என்ன பீரோ கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஒண்ணு இல்லங்க, பர்ச காணோம், நீங்க போங்க, நான் தேடி கொண்டு வரேன். சரி, நான் கீழ வெயிட் பண்றேன். டேய் வாடா. பெரியம்மா, என்னடா நீ காதலிச்சாலும் இந்த மாதிரியா பண்ணு? பெரியம்மா வாய மூடுறா. எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஓகே பெரியம்மா. ஏய், வாட்ஸ் ஹேப்பனிங்? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தாமா. வா, எனக்கு தேவல. பெரிய இல்ல, உதவி எனக்கு தேவல. போ, சூடா இருக்கு. அவ உன்னோட ஃப்ரெண்ட் தானே? என்ன செவுறு மேல ஏறிட்டு இருக்கா? இதோ பாத்திரம் பெரியப்பா. நந்தினி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹேய், சீக்கிரம் வா. டேய், பெரியப்பா பாத்துட்டு இருக்காரா? நீ போ, நான் அவள அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். ஆ, ஓகே ஓகே, அம்மன் கோவில் கிட்ட அனுப்பி வை. சரி சரி. அது ஒண்ணும் இல்ல பெரியப்பா, உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்கா. என்ன பார்த்தா? என்னம்மா இதெல்லாம், நல்ல பொண்ணு. எவண்டி விஸ்வநாதன் ஐயா? ஆ, இதோ வர வர. கார் இங்க தான விட்டுந்த. அட, அங்க எப்படி போச்சு? ஏண்டா, அன்னைக்கு உங்க பெரியப்பா உன்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாருங்கறதுக்காக நாங்க பொறுமையா இருந்தோம். ஆனா மறுபடியும் நீங்க வந்து இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்க. இந்த குத்து எத்தனை நாளா நடக்குது? அதெல்லாம் ஒண்ணுல அஜய். டேய், இவ பெரியப்பா கூப்பிடுங்கடா. அஜய் அஜய், நான் கிளம்புற. அஜய், திரும்பி வர மாட்டேன். நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யற, பெரியப்பா மட்டும் கூப்பிட வேண்டாம் ப்ளீஸ். Oh!
அவனை விட்டுடுங்க ப்ளீஸ். நீ கிட்ட போ. வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அவனை நாங்க உயிரோட விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு அவன் உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காம உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது மட்டும் இல்லாம என் பையனை வேற அடிச்சிருக்கான். இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? இதுல பெரிய பவர் தப்பு எதுவும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாது. தயவு செஞ்சு அவரை எதுவும் சொல்லாதீங்க. நிறுத்துடா. எதுக்குடி நான் உயிரோட இருக்கும்போதே என்ன இத்தனை முறை சாகடிக்கிறீங்க? அது சரி. நான் எதுக்கு இத உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே என்ன ஏமாத்துறீங்க? ஐயா, தப்பு என்னோட தான். என்ன யார் கால்ல விழ சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க யார் காலையே விழ வேண்டிய அவசியம் இல்லை பெரியப்பா. தரதரம் முடிச்சவளே மறுபடியும் எதுக்குடி வந்த? இந்த பிரச்சனைக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் காரணம். மூவண்ணே, என்ன என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அண்ணனே எது சொல்லாதீங்க. வாய மூடு. சாரி நே, என்ன தடுக்காதீங்க பெரியப்பா. ஆக்சுவலி அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஆதித்யாங்கற ஒருத்தர காதலிச்ச அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா எனக்காக வெயிட் பண்ண ஆதித்யா கூட சேர்ந்து நான் கிளம்பி போயிட்டேன். சீக்கிரமா போங்க, சீக்கிரமா போங்க ப்ளீஸ். ஏய், உங்க அண்ணா. சார் சார் சார், வெளிய போங்க சார். எவ்ளோ தைரியம். அண்ணா, என் தங்கச்சி கூட்டி போ. அண்ணா, சீக்கிரங்க அண்ணா. நான் தான் அவரை வர சொல்லிருந்தேனே. ஏய், பேசாத. உனக்கு என்ன அவ்வளவு தைரியமா? இவர நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேனே. அத முன்னாடியே சொல்லிருக்கணும். சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு இப்படி தான் போவியா? என்னாகும்? பெரியப்பா, அம்மா, எனக்கு
மனதை கொள்ளை கொண்டது போதாதா இதயம் துள்ளி பாடுது அம்மா அம்மா காதல் இல்லா போகன் வில்லா பாவா எந்தன் வெண்ணிலா என் மனதை கொள்ளு கொண்டது போதாதா பருவநிலை மாற்றம் நீயே குளிராக வந்தாயே சட்டனவை தாக்குவதென்ன கண்ணின்னாலே மெல்ல 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 மெல்லவே நீ மனதில் நுழைந்தாய் துளி 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 விஷமாக என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்தாய் சட சடவென வார்த்தை உன் உதடுகளில் பட்டாசை போல எந்தன் மேலே My city baby, kaipattale Ullam thoongade Kadal jilla, bogan villa Vava yandhan vennila En manadhe kolle kundadu podada அனுமதியின்றி அதிரடியாக நெஞ்சுக்குள் வந்தாயே வாழங்கும் வண்ணம் பூசி என்னை வென்றாய் முத்து 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 முத்தமா என்ன தின 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 வரியா முத்து 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 முத்தமா என் இடையில் பூக்கின்றாயே மடைத்திருந்திட மயங்கி என்ன கிரங்கடித்தை செய்தாயே லோட்டி ஓ மை ஸ்வீட்டி இணையில்லா பியூட்டி காவல் பியூட்டி சை 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 காதல் ஜில்லா போகன் வில்லா பாபா எந்தன் வெண்ணிலா என் மனதை கொள்ளை கொண்டது போதாதா வல்லா வல்லா வாடாதெல்லா ஒட்டி கொண்டது மனதிலா நீ வந்தால் காதல் தாகம் தீராதா அம்மா இதுக்கு முன்னாடி அவனை பத்தி தெரியாம அவனை விட்டு பிரிஞ்சிடணும்னு நான் அவசரப்பட்டு வேண்டிக்கிட்டேன் அதை கேன்சல் பண்ணிக்கோங்கம்மா நான் இங்கே தான் இருக்கணும் அவள் எனக்கு வேணும் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்க தேங்க்யூ பாய் பாய் எங்கம்மா போயிருந்த உனக்காக தான் காத்துட்ருக்கோம் எதுக்கு அங்க ஏம்மா உங்க அம்மாவை காப்பாத்தணும்னு தேடுறதுக்காக வந்திருக்கியா ஆமா அங்கிள் உங்களுக்கு எப்படி தெரியும் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் மூர்த்தி சார் நந்தினி வந்திருக்கா மூர்த்தி சார் யூகேல இருந்து முன்னாடியே வந்துட்டாருன்னு தெரிஞ்சு நான் வைசாக் போய் இவரை சந்திச்சேன் மடி
இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பையன் வீடு இதுதான். அப்புறம் பெரியவர் சொன்னார், நீயும் இங்கே தான் இருக்கேன்னு. எனக்கெல்லாம் தெரியுமா, உங்க அம்மாவை காப்பாத்துறதும் ஜெயிலுக்கு போனதும் வேற யாரும் இல்ல தேஜ் தான். நீங்க சொல்றது உண்மையா சார்? ஆமாமா, என் பையன் தான் உங்க அம்மாவை காப்பாத்து. எல்லாத்தையும் கங்காதாசர் சொல்லிட்டாரு. உங்க அம்மா சாகும் போது என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாரு. உங்க அம்மா உண்மையிலேயே கிரேட் நந்தினி. இதெல்லாம் எதுவும் தெரியாம உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி. கொஞ்சம் கூட என்ன பிரிப்பா வாங்க. தேஜு நந்தினி வந்திருக்காளா? உண்மைதான் இருந்தாலும் பரவாயில்ல, அவ காதல எப்படியாவது அடைஞ்சாலே போதும் நினைச்சு ட்ரை பண்ணி அவ கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ராடா நினைக்கிற பெரியப்பா. இப்பதான் தெரிஞ்சது அவ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் வந்திருக்கான. வேண்டாம் பெரியப்பா, நமக்கு வேண்டாம். எல்லாம் ஒண்ணு கூடி வரும்போது நீயே எல்லாத்தையும் கெடுத்துறாதடா. ஆமாடா, இப்ப சொன்ன நந்தினி கண்டிப்பா ஒத்துப்படா. இப்ப அவ ஒத்துக்கலாம், எனக்காக அவளுடைய உயிரை கூட கொடுக்கலாம். ஆனா அது உண்மையான காதலா இருக்கா? நன்றி தீக்கிற மாதிரி ஆயிடும் பெரியப்பா. அது எனக்கு வேண்டாம் பெரியப்பா. அது இல்லடா, சின்ன வயசுல நீங்க தானே சொன்னீங்க பெரியப்பா, நாம யாருக்காவது உதவி செஞ்சா அவங்களுடைய அன்பு மட்டும்தான் பெறணுமே தவிர பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாதுன்னு. இப்ப நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா அவ என் காதலை ஒத்துக்கிட்டாலும் அது என் சுயநலமா தான் தெரியும். காதலுங்கிறது மனசுல இருந்து மட்டும்தான் வரணும், செஞ்ச உதவிக்காக எப்பவும் வரக்கூடாது பெரியப்பா. நிறைய டைம் இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். வாங்க போலாமா? ஒரு முறை நான் சொல்றது கேளுங்க, யோசிச்சு பாருங்க. Thank you.
வாம்மா, ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சா? வாங்கிக்கோங்க டாடி. என்னமா இது? இந்த ப்ராப்பர்ட்டிக்காக தானே நீங்க இந்தியா வந்தீங்க. என் கூட வந்த தேஜ் தான் சின்ன வயசுல அம்மாவை காப்பாத்தினது. அவ அம்மா கொடுத்த ப்ராப்பர்ட்டியை வேண்டாம் சொல்லிட்டான். ஹாய் நந்தினி, என்னம்மா தேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்ல சார், நீங்க யாரு? என்னம்மா இப்படி கேக்குற? அனை காலேஜுக்கு வந்தல்ல, மறந்து போயிட்டியா? ஆமா, எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். நான் இந்தியாக்கு வந்ததும் அப்புறம் இங்க நடந்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். இவ்வளவு நடந்திருக்கா, கவலைப்படாதம்மா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நானே உனக்கு சொல்றேன். அன்னைக்கு தேஜுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்த, ஒரு லெட்டரை கொடுத்து தேஜு கிட்ட கொடுக்க சொன்னேன். ஆனா நான் உடனே அதை கிழிச்சு போட்டேன். நீயும் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டேன். யார் நீங்க? டாடி, just one minute. இல்லம்மா, போர்டிங் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு, போக வேண்டாமா? Sorry sir. It's okay. எல்லாருக்கும் இவ்வளவுதான். இது எல்லாத்தையும் தேஜு கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டோம். நிலுமா, அன்னைக்கு நீ மறுபடியும் திரும்பி வந்த. அன்னைக்கு நீ அவனை மறுபடியும் பார்க்க வந்தம்மா. சார், மறுபடியும் உனக்கு என்னம்மா? சார், அட்லீஸ்ட் தேஜ் கிட்ட இந்த பெண்ணாவது குடுக்குறீங்களா? அவனே பெண்ணை கொண்டு வந்திருக்காமா? இது எழுதுற பெண்ணு கிடையாது. பெண்ண, 1 மினிட். டேய், எக்ஸாம் அப்புறமா எழுதலாம். முதல்ல வெளிய வாடா. I love you, love you, love you. இது தேஜ் கிட்ட கொடுங்க, அவனுக்கு புரியும். தேஜ், who is தேஜ்? தேஜ், தேஜ். நீங்க தேஜ் யாரு? தேஜ், தேஜையும் காணும், அந்த பொண்ணையும் காணும். உங்க ரெண்டு பேர்ல யார்ட்டையாவது இந்த பெண்ணை கொடுக்கணும்னு நான் தேடிக்கிட்டே இருந்தம்மா. இந்தா உன்னோட பெண். Thank you sir. அம்மாடி நந்தினி. சார் சார், wait, please wait. அப்புறமா எழுதலாம். முதல்ல வெளிய வாடா. I love you, love you, love you.
ஆரம்பத்துல இருந்து லவ் பண்ணனே நிரூபிக்க இத தவிர என்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல தேஜ் I love you தேஜ் அழகை பருக எந்த மனதை தருவேனா நீயும் நானும் ஒன்றென்பது நிஜம்தானா மனம் துள்ளதே ஒரு மானா நீ இன்றி வாழ்வேனா அழகை பருக எந்த மனதை தருவேனா நீயும் நானும் ஒன்றென்பது நிஜம்தானா வரும் தாயந்தால் பருகிட வரும் தந்தாயே மனம் முழுவதும் நீயே நிறைந்தாயே